யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தேவ பிள்ளைகளாய் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து துதியோடு ஸ்தோத்திரத்தோடு பாடலோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனையை ஆரம்பிக்க போகிறோம். க்ளோரி. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மனவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளரே உமை மறவே. தாய்மடி தாவலும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றே. தாய்மடி தாவலும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளரே உம்மை மறவே. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம்மன்பினா. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம்மன்பினா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினீர் கிருபையினா. என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினீர் கிருபையினா. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளரே உம்மை மறவே. எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலக்கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். என் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளரே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே,
சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே என் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே குடம் நீதானையா மனவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே உம்மை மறவே பகல் நேர வாழல் நீரே இரவெல்லாம் மேலான சந்தோஷம் மேலான மகிழ்ச்சி இயேசுவே நீர் அல்லவா எனக்கு மேலான சந்தோஷம் மேலான மகிழ்ச்சி ஓ ஹல்லேலூயா கர்த்தாவே நீர் அல்லவா ஓ ஹல்லேலூயா எனக்கு மேலான சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிற ஆவியானவரே உம்முடைய திருச்சமுகத்தில் இந்த அருமையான மாலை வேளையிலும் இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட பாட துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. கர்த்தருடைய கரம் சமூகம் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளட்டும், ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஓ குளோரி, வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தனை துரிதப்படுத்தி கொண்டு வாரும். இந்த நாட்களில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இயேசுராஜாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஓ கர்த்தர் கிருபை தந்து நீர் நடத்த போகிற உம்முடைய அன்புக்காக ரெண்டு கரங்களையும் தட்டி ஆமென் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், நடத்தும், நடத்தும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை அருமையான சகோதரன் பாடும்போது காலையில் ஆராதனை நேரத்தில் பாடினாங்க, அன்னைக்கு நேரத்தில் பாடினாங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல் அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் ரீகன் கோமஸ் அவர்கள் எழுதின பாடல். ஒரு முறை நான் யூடியூப்பில் கேட்டேன் இந்த பாடல், அதுக்கு பிறகு நான் இதை மறந்துட்டேன். காலையில் சகோதரன் பாடும்போது பாடல் அப்படியே அதில் அந்த பாடல் எவ்வளவோ பாட்டு இருக்குது, வந்துட்டு இருக்கு, நிறைய பாடல்கள் வருது. ஆனாலும் பாடும்போதே தேவ பிரசன்னம் வருகிற சில தேவ மனிதர்கள் தான் அப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் பாடுறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க ஃபாதர் பெர்க்மான்ஸை பாருங்க, மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான் ஐயா என் மனவாளனே உம்மை மறவேன். அவருடைய அந்த பாடல் வரிகள், அந்த பாடுகிற அந்த பாடலுடைய அந்த பாடலெல்லாம் அபிஷேகம் நிறைந்ததாக இருக்கும். அல்லேலூயா. ஒன்றை தேவ பிள்ளைகள் இன்றைக்கி அறிந்து கொள்ளணும் என்னென்னா, இன்றைக்கு நிறைய பாடல் வருது, தாளந்தினால் வரக்கூடிய பாடல்கள் இருக்குது. தாளந்து இருக்கு இல்லையா, ஒரு சிலருக்கு இயற்கையாகவே நல்லா பாடுகிற தாளந்து, இசை மீட்டுகிற தாளந்து, அதெல்லாம் இருக்கும். இந்த தாளந்தை வைத்து பாடுகிற பாடல்களும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த தாளந்தை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து, ஆவியானவரே நீங்கள் என்ன நடத்துங்க, நீங்கள் என்ன ஆப்ரேட் பண்ணுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும்போது ஆவியானவர் முற்றிலும் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அப்படி ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு கூட வருகிற பாடல்கள் இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் இவ்வளைய ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அலையிலோயா அது அசைக்கும்.
அந்த இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கும். ஹல்லேலூயா. சகோதரனோடு கூட இணைந்து பாடுவோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கண்ணின் மணி போல காத்தருளினார், கண்ணின் மணி போல காத்தருளினார், கழுகினை போல சுமந்து வந்தார், கழுகினை போல பறந்திட செய்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. உன்னதமானவர், சர்வவல்லவர், தினமும் தினமும் உங்களுக்கும் எனக்கும் துணையாய் நிற்கிறார். சர்வ வல்லவர் தினமும் தினமும் துணை நின்றார். உன்னதமானவர் சர்வ வல்லவர் தினமும் தினமும் துணை நின்றார். பறந்து காத்திடும் பறவை போலவே, பறந்து காத்திடும் பறவை போலவே பாதுகாத்திட்டார் தமது அன்பினால், பாதுகாத்திட்டார் தமது அன்பினால். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. பாவபாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழ செய்தார். பாவபாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழச் செய்தார். பாவபாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழச் செய்தார். நன்றி சொல்லிடு துதித்து பாடிடு, நன்றி சொல்லிடு பாடிடு, இயேசு ராஜனை என்றும் போற்றிடு, நம் இயேசு ராஜனை என்றும் போற்றிடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே
கர்த்தரை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார் கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார் கண்ணின் மணி போல காத்தருளினார் கண்ணின் மணி போல கழுகினை போல பறந்திடச் செய்தார் கழுகினை போல பறந்திடச் செய்தார் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி அல்லேலூயா நல்ல ஒரு அருமையான பாடல் ஆண்டவரை நம்ம துதித்து அப்படியே கர்த்தரை பாட பாட ஏன்னா அந்த ஆத்துமா இருக்கு இல்லையா அந்த ஆத்மா எப்போதும் கர்த்த அப்படின்னா ஆத்மா தான் மனுஷனுடைய உள்ளத்தில் அதாவது மனுஷனுடைய உள்ளோன்னு சொல்லுவோம் இருதயம்னு சொல்லுவோம் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் அது சென்டராக இருக்குது ஒரு மனிதனுடைய சரீரம் இந்த பக்கம் இருக்குது ஒரு மனிதனுடைய ஆத்மா நடுப்புறதுக்கு இந்த பக்கம் ஆவி இருக்குது தேவப்பிள்ளையே ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை சத்ரு பிடிச்சிட்டான் அப்படின்னா சத்ரு இந்த ஆத்மாவை பிடிச்சிட்டான்னா இந்த சரீரத்தையும் அவன் அப்படியே அவன் பக்கம் சாய்ச்சிருவான் அந்த ஆத்மாவில் அவன் இந்த சத்ருனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் அது மாத்திரமில்ல ரெண்டு ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த ஆவி இருக்கு இல்லையா மனுஷனுடைய ஆவி அந்த ஆவி அந்த ஆவியில் பிசாசினுடைய ஆவி வந்துடும் இது ஒரு மனுஷனுடைய கேடான நிலைமைக்கு தள்ளக்கூடிய ஒரு காரியம் அதே நேரத்தில் ஒரு மனுஷனுடைய ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு ஆத்மாவாக இருந்தது அப்படின்னா அந்த ஆத்மா இந்த பாடலை நம்ம பாடணும் இல்லையா அவர் செய்துட்ட நன்மைகளையெல்லாம் மறவாதே மறவாதே எனவேதான் சங்கீதக்காரர் 103 சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரி திரும்பவும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி ஏன் இந்த ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி ரெண்டு முறை வருதுன்னா இந்த ஆத்மா இருக்குல்ல அதுதான் ஏற்கனவே சொன்ன சென்டராக இருக்கும் இந்த பக்கம் சாஞ்சாலும் சாயும் இந்த பக்கம் சாஞ்சாலும் சாயும் எனவேதான் நம்ம தெய்வ பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தரை சார்ந்து கொண்டவர்களாக இருக்க வேணும் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தரை சார்ந்து கொண்ட தெய்வ பிள்ளைகளாக இருக்கணும் அப்படி நம்ம சார்ந்து கொள்ளும்போது 103 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கும்போது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி கழுகுக்கு சமானமாக உன் வயதை திரும்பவும் வாழ வயது போலாக்கி தெய்வ பிள்ளையே இந்த ஆத்மா வெள்ளத்தோடு கூட இருந்தால் நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அக்கிரமங்களை மன்னிப்பார் நோய்களை குணமாக்குவார் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார் கழுகுக்கு சமானமாக நம்முடைய வயதை திரும்பவும் வாழ வயது போல பாருங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் வயசு ஆக 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 எப்படி இருக்கும்
உன்னுடைய முகத்தோற்றம், சரீர தோற்றம், சரீர பலகீனம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. உலக மனுஷனுக்கு இது தெரியாது, உலகத்தானுக்கு இது தெரியாது, ஆனால் தேவ பிள்ளைகள் தான் கர்த்தர் செய்த நன்மைகளை. இந்த பாட்டை திரும்பவும் நான் பாடணும்னு நான் விரும்புகிறேன். இதுமாரி நல்ல ஒரு அருமையான ஒரு உயிர் ஊட்டம் உள்ள, உயிரோட்டம் உள்ள ஒரு பாடல். அவர் பாட எப்படி சுமந்தாராம், கழுகை போல சட்டையில் சுமந்தாராம். அல்லேலூயா. பாருங்க, இந்த வருஷத்தை துவக்கின எத்தனையோ பேர் இந்த வருஷத்தில் இந்த நாட்களில் இல்லை, ஆனால் நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவ சுக பலனை கொடுத்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து கிருபை தந்து நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. பாடுபோமா? என் ஆத்துமாவே, எல்லாரும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து பாடுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் ஒருவரே உன்னை நடத்தி 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 சுமந்து கொண்டு வந்தார். பாடுவோமா? உணர்ந்து சொல்லுங்க. நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கர்த்தர் ஒருவரே, நித்தம் என்னையே, நித்தம் என்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கண்ணின் மணி போல காத்தருளினார், கண்ணின் மணி போல அருளினார், கழுகினை போல பறந்திட செய்தார், கழுகினை போல பறந்திட செய்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. தினமும் உங்களுக்கும் எனக்கும் துணையாக இருந்தாரே, துணையாக இருந்த கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும். உன்னதமானவர் சர்வ வல்லவர் தினமும் தினமும் துணை நின்றார். உன்னதமானவர் சர்வ வல்லவர் தினமும் தினமும் துணை நின்றார். பறந்து காத்திடும் பறவை போலவே, பறந்து காத்திடும் பறவை போலவே பாதுகாத்திட்டார் தமது அன்பினார், பாதுகாத்திட்டார் தமது அன்பினார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. பாவ பாரங்கள் முற்றும் நீங்கினார், பாடி பாடி மகிழ செய்தார்.
கரங்கள் உணர்ந்து எல்லாரும் ஒற்றும் நீக்கினார் பாடி பாடி மகிழ செய்தார் பாவ பாரங்கள் முற்றும் நீக்கினார் பாடி பாடி மகிழ செய்தார் நன்றி சொல்லிடு துதித்து பாடிடு நன்றி சொல்லிடு துதித்து பாடிடு இயேசு ராஜனை என்றும் போற்றிடு இயேசு ராஜனை என்றும் போற்றிடு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீ என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரீ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீ என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரீ கர்த்தரை செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீ என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரீ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீ என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரீ அப்படி கண்களை மூடி இப்ப பிள்ளையே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீ என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரீ என்று இந்த சங்கீத ஆக்கியோன் சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை பாடலாக நம்ம பாடினோம். அப்படியே ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி இருக்கிறதா அணிந்த வேளையில் அப்படியே நம்ம எழும்பி நின்று கர்த்தர் செய்த நன்மைகளை அப்படியே நினைத்து பாருங்கள். தேவப்பிள்ளையே உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளை எல்லாம் மறந்துடுங்க. அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் ஓ போராட்டங்கள் பிரச்சனைகள் தீங்குகள் பொல்லாப்புகள் இவைகளெல்லாம் உங்களை சுற்றிலும் இருக்கத்தான் செய்யும் இருக்கத்தான் செய்யும். தேவப்பிள்ளையே இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுத்தாரே தீங்கின் காலத்திலும் தேவப்பிள்ளையே உன்னுடைய உனக்கு எதிராக தீங்குகள் வருகிற அந்த தீங்கின் காலத்திலும் உன்னை நெருக்குகிற அந்த நெருக்கத்தின் காலத்திலும் கர்த்தர் எட்டி நின்று தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. தேவப்பிள்ளையே தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நானே உனக்காக உன் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு தீங்கை கொண்டு வருகிற சத்துரு நெருக்கங்களை கொண்டு வருகிற சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னாரே. கர்த்தர் நமக்கு சகாயம் செய்தாரே. சகாயம் செய்யும் கேடகமாயிருந்தாரே. மகிமை புரிந்தின பட்டயமாயிருந்தாரே. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஓ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஓ ஜீசஸ் அப்படியே வாய் திறந்து கண்களை மூடி தேவ பிள்ளையே நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம் அல்லவா? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பிள்ளை அல்லவா? கர்த்தர் இந்த நாளிலும் உனக்கு ஹலலே சகாயம் பண்ணுவேன் சகாயம் செய்வேன் என்று சொன்னவர். அவர் செய்த சகாயம் அவர் செய்த உதவி இவைகளை நினைத்து ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீ என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரீ எல்லாம் இணைந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீ என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரீ
கர்த்த செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கர்த்த செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்தரி, என்னோடு உள்ளவே கர்த்தரி ஸ்தோத்தரி. தேவ பிள்ளையே, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் உன்னை முடிசூட்டினாரே. தேவ பிள்ளையே, சற்று யோசிச்சு பாருங்க. உலக மனிதர்கள் பாவங்கள் போக்கப்படுவதற்கு, தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு கால்நடையாக நடக்கிறாங்க. புண்ணிய ஸ்தலங்களை நோக்கி நடந்து 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 போறாங்க. ஓ, தரையில் உருண்டு உருண்டு உருண்டு, ஓ ஹல்லேலூய, தெய்வத்துக்கு அவங்க தெய்வம் என்று சொல்லுகிறவைகளுக்கு அவங்க மரியாதை செலுத்துறேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் நீங்களும் நானும் உருண்டு உருண்டு போகல, நீங்களும் நானும் கால்நடையாக அங்குமிங்கு நடந்து நடந்து தெரியல. இயேசு ராஜா உங்களுக்காக எருசலேம் வீதியிலே சிலுவை சுமந்தவராய் அவர் நடந்து போனார். அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு போனார். அவர் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து கொண்டாரே. அவர் உங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டாரே. தேவ பிள்ளையே, இந்த பூமியில நீங்கள் சுமக்க வேண்டியவை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்தவராய், சிலுவை சுமந்தவராய் அந்த எருசலேம் வீதியிலே அவர் சிலுவை சுமந்தவராய் நடந்து போனாரே. ஓ, அந்த கொல்கதாம் மலைக்கு அவர் ஏறி போனாரே. யோசிச்சு பாருங்க, எதற்காக? தேவ பிள்ளையே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, உன்னுடைய அக்கிரமங்கள் நீக்கப்பட, ஓ உனக்கு வாழ்வு உண்டாக, உனக்கு ஜீவன் உண்டாக அவர் கடந்து போனாரே. ஹல்லேலூயா. எனவே பாவ பாரம் எல்லாம் அவர் ஹல்லேலூயா நம்மை விட்டு அகற்றினாரே. இந்த சரணத்தபடியே சேர்ந்து பாடப்போகிறோம். பாவ பாரத்தை எல்லாம் பாவ பாரங்கள் உணர்ந்து முற்றும் நீக்கினா, பாடி பாடி மகிழச் செய்தா. பாவ பாரங்கள் எல்லாம் உணர்ந்து முற்றும் நீக்கினா, பாடி பாடி மகிழ செய்தா. நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு. நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு. இயேசு ராஜனை என்று போற்றிடு, இயேசு ராஜனை என்று போற்றிடு. கர்த்தரி ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரி ஸ்தோத்தரி. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரி ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நான் மறந்துடவேனே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நான் மறவேனே, ஒருபோதும் நான் மறவேனே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நான் மறந்திடேனே. என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரி ஸ்தோத்தரி. தேவ பிள்ளையே, வள
கரம் உயர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல ஜீவனுக்காக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுகபலனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அழகிய சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலகத்தால் கொடுக்கக்கூடாத, உலகத்தால் எடுக்கக்கூடாத தேவ சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாரே, அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வைத்து வைத்திருக்கிற சமாதானத்திற்காக சொல்லுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சமாதானம் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, சமாதானத்தை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தால் கொடுக்கப்படாத, உலகத்தால் எடுக்கப்படாத தெய்வ சமாதானத்தையே எனக்கு தந்தீரே. ஓ, தெய்வ சமாதானத்தையே எனக்கு கொடுத்தீரே. உமக்கு நன்றியப்பா. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வாய்களை திறந்து எல்லாரும் ஓ, முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ க்ளோரி, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை தந்தாரே, சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தந்தாரே, அவருக்கு ஸ்தோத்திரோன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரோன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரோன்னு சொல்லுங்க. அது மாத்திரமல்ல தேவப்பிள்ளையே, ஓ கர்த்தர் உங்களுடைய கைகளின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணினாரே. ஓ, கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினாரே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தொழில், கர்த்தர் உங்களுடைய குடும்ப வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஓ நன்மையும் பாக்கியமும், ஓ பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தாரே. ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்காக சோத்துறோம். என் கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்ததற்காக சோத்துறோம். பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்ற வாக்கின்படியே பாக்கியமும் நன்மையும் எனக்கு என் குடும்பத்துக்கு உண்டா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, க்ளோரி க்ளோரி க்ளோரி. கர்த்தருக்கே மகிமை. சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை, இயேசு ராஜனுக்கே மகிமை. தேவப்பிள்ளையே, உன்னுடைய உதடு நாவு அமைதியா இருக்கக்கூடாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கட்டும், கர்த்தரை துதிக்கட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை ஓ ஒரு நாள் நீ மறக்க கூடாது, ஒரு நாள் நீ மறந்து போக கூடாது. ஓ க்ளோரி 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 க்ளோரி. அது மாத்திரமல்ல தேவப்பிள்ளையே, கர்த்தர் கடந்த நாட்களிலே கண்ணின் மணி போல உங்களை பாதுகாத்திட்டார். தேவப்பிள்ளையே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். தேவப்பிள்ளையே, உங்களை கண்ணின் மணி போல கர்த்தர் பாதுகாத்தார், கண்ணின் மணி போல கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். தேவப்பிள்ளையே, கர்த்தர் பாதுகாத்தார். இந்த பூமியில வாழ்கிற இந்த பூமியில நமக்கு எதிராக சத்துருவானவன் எவ்வளவோ ஆயுதங்களை, எவ்வளவோ போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில அவன் கொண்டு வரக்கூடும். ஓ, ஒரு சில வேளைகளில அழகிய மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணிகள், ஓ சத்துருவானவன் பொல்லாத மனிதர்கள் மூலமாக, ஓ தீமை செய்கிற மனிதர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற பொல்லாத அழகிய காரியங்கள் நம்முடைய கால்களுக்கு நாம் அறியாதபடி வைக்கிற கண்ணிகள். அது மாத்திரமல்ல தேவப்பிள்ளையே, ஓ ஹல்லேலூயா, விபத்துகள், நாசமோசங்கள், ஓ வியாதிகள், பலகீனங்கள், சத்துருடைய போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை என்னையும் கண்ணின் மணி போல பாதுகாத்தாரே, கண்ணின் கருவிழி போல கர்த்தர் உங்களை பாதுகாத்தாரே. தேவப்பிள்ளையே, இந்த ஓ நாட்களிலே எத்தனையோ ஆக்சிடென்ட்களை, விபத்துகளை நம்ம கேள்விப்படுகிறோம். கர்த்தர் ஹல்லேலூயா உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் என்ற வாக்கின்படியே விளக்கி காத்தாரே. கரங்களை உயர்த்தி ஓ உணர்ந்தவங்க, அப்படி விளக்கி என்ன காத்தாருன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லிருங்களே, வாய் திறந்து சொல்லிருங்களே. ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் என்னை விளக்கி காத்தீங்களே. பொல்லாத மனிதருடைய ஆண்டவரே காரியங்களுக்கு, ஆண்டவரே அவர்கள் வைத்த கண்ணிகளுக்கெல்லாம் என் காலை கர்த்தனை விளக்கி காத்தீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை
என்ற வாக்கின்படியே ஓ கர்த்தர் ஓ இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போக பண்ணினாரே. ரெண்டு கரங்களையும் தட்டி சொல்லுங்க, ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, ஆமேன் ஆமேன். வாதையோ தீங்கோ தீமையோ பொல்லாப்போ எங்களை அணுகாதபடிக்கு, எங்களை அணுகாதபடிக்கு சொல்லுங்க, எங்களை அணுகாதபடிக்கு எங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொண்டீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு அது சாதாரணமானது அல்ல. இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு அது சாதாரணமானது அல்ல. ஓ ஹல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகத்தில் இந்த கடைசி அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன் தெரியுங்களா அந்த வார்த்தை? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம்னா இயேசு ராஜாவினுடைய இரத்தத்தாலே அடையாளமிடப்பட்ட ஜனம். ஓ ரட்சிக்கப்பட்ட ஜனம்னா தேவ பிள்ளையே அவருடைய தழும்புகளினால் நமக்கு ஓ நல்ல சுகபலனை பெற்றுக்கொண்ட ஜனம். ரட்சிக்கப்பட்ட ஜனம்னா கர்த்தர் தம்முடைய உள்ளங்கையில் உங்களை வைத்து வைத்திருக்கிறாரு. ஓ இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொன்னாரு. ஓ உள்ளங்கைகளிலே வைக்கப்பட்ட ஜனம், அப்படிப்பட்ட ஜனமாய் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் உங்களை வைத்து வைத்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய ஆவி ஆனவருடைய அபிஷேகத்தை கொடுத்து ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை நடத்துகிறாரே. ஓ க்ளோரி. அப்படிப்பட்ட ஹல்லேலூயா தேவ பிரசன்னத்தை உணர்ந்த தேவ பிள்ளைகளாய் ஓ க்ளோரி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை அப்படியே அனல் மூட்டி ஓ க்ளோரி க்ளோரி வாய் திறந்து அப்படியே நவமான பாஷைகளை பேச ஆரம்பிங்க, நவமான பாஷைகளை பேச ஆரம்பிங்க. ஆவியில நிரம்பி தேவ பிள்ளையே உன்னுடைய ஹல்லேலூயா ஆத்துமா பலப்படட்டும், உன்னுடைய ஆவி பலப்படட்டும், உன்னுடைய ஹல்லேலூயா பாத்திரம் நிரம்பட்டும். வாய்களை திறந்து ராகாலா மகா தாளா மகாபா தாடபா ஓ ரீபா மகாதா ரகா தூட தல மகாதாரா ஓ ஷபா கபா தூட மக தூர தலபா. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே உன்னுடைய சத்தத்தை எக்காலத்தை போல நீ உயர்த்து, எக்காலத்தை போல உயர்த்து, எக்காலத்தை போல உன்னுடைய சத்தத்தை உயர்த்து. ராஜா உண்மையில் பிரியமாயிருப்பார், இயேசு ராஜா உண்மையில் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா க்ளோரி க்ளோரி ரீகால ஹால ஹாதரா ஓ ரிமா கதார ஹந்துரு ஓ ஷபாதல மகந்துரு ரிக்காத லகதுரா கதரா ரிம்மக்க பாதுட பௌதரா ஓ ரிவா கதல ஹந்தர ஹந்துரா கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே உனக்காக கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறவர், புதிய காரியத்தை செய்கிறவர். வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருக்கிறது, வனாந்திரத்தை போல இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறாயோ, வனாந்திரத்தில் உனக்காக ஒரு வழியை திறக்கிறவர், வழியை திறக்கிறவர். ஓ வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாத ஓ இடத்துல உனக்காக ஆறுகளை உண்டாக்குகிறவர். ரபாபா ஓ ஷகா தூடபா கரா ரிக்கதல கதரகந்தோரு ஓ ரிபாதடா ரபாதடபா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவியில நிரம்பி ராதலன் கதர கதர ஹந்துரா ஓ ரிபாபா மாதுட மக்கரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய். ஆனாலோ ஆனாலோ உன்னுடைய ஓ உன்னுடைய வாழ்க்கையில வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீராலே நிரப்பப்படுவதற்கு வாய்க்காலை நீ வெட்டணும். விசுவாச வார்த்தை
வார்த்தைகளை நீ பேசணும். ஹல்லேலூயா! கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ரபது டகதுரா ஓ ரகாந்தரோ கதரா ரிம்மதலங் கதரா ஓ ரபாதராகரா ரிகந்த லகதுரா கதரா பௌதல்லமா ஓ ஷபாதுரமா கதரா ஓ ரிகாத லகதுரத லகதுரமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அலையிலூயா க்ளோரி க்ளோரி க்ளோரி. அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே என் உள்ளவே கர்த்தரை ஸ்தோத்தரே. எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே செஞ்ச நன்மையெல்லாம் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லணும்னா அது காலங்கள் போதாதையா. இந்த பாடலுடைய வரிகள் சொல்லுகிறபடி கர்த்தர் செய்திட்ட நன்மைகளை ஒருபோது நீ மறந்திடாதே. இன்றைக்கு ஒருவேளை என்ன நன்மை என்று சொல்லி உன்னுடைய உள்ளம் அப்படிப்பட்ட ஒரு சின்ன கேள்வி எழுப்பலாம். என்னுடைய வாழ்க்கையில் தீங்கின் காலமாயிருக்கிறது, நெருக்கத்தின் காலமாயிருக்கிறது, கர்த்தர் என்ன நன்மை செய்தார் என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், பலிபீடத்திலிருந்து கர்த்தர் எல்லா தீமையையும் நன்மையாக மாற பண்ணுகிறவர், தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிறவர், தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிறவர். ஓ ஹல்லேலூயா! இரண்டு கரங்களையும் தட்டி ஆண்டவரே உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதபடி தொடர்ந்து உம்முடைய வல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அந்த வார்த்தைகளினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைய தின நாளில் உடைய தேவதாசனை நீர் எங்கள் ஆலயத்துக்கு ஆண்டவரே நீங்கள் கொண்டு வந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கப்பா. ஆண்டவரே அப்பா நீங்கள் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஏக்கம் விருப்பம் வாஞ்சை என்னன்னு மனிதர்களாகி எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசுகிறவர். அப்படியே நீங்கள் உடைய வார்த்தையை கொண்டு உடைய வார்த்தையை கொடுத்து நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய கரம் சமூகம் பிரசன்னம். ஓ ஹல்லேலூயா! வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்கட்டும். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசும் அருமையான தேவதாசனையும் உடைய சிலுவையின் நிழலில் உடைய அபிஷேக அக்னியின் மறைவில் நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக்கோ. உடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்கார்வோம். க்ளோரி ஸ்தோத்ரம் ஜீசஸ் ஹல்லேலூயா க்ளோரி ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தரை கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி பாட கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். உண்மையில் இந்த பலிபீடத்திலிருந்து இந்த பாடல்கள் பாட ஆராதனைகளை நடத்துகிற ஒரு பொறுப்பு எனக்கு இருந்தாலும் கூட இந்த ஆராதனையின் மூலமாய் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனவே தேவ பிரசன்னம் கடந்து வரும்போது, தேவ பிரசன்னத்தின் மகிமை நம்முடைய நம்மை சந்திக்கும்போது
நம்முடைய வாழ்க்கையில் அது என்னென்ன காரியங்களை செய்யணும்னு நமக்கு தெரியாது. நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், அவ்வளோதான். நம்ம போய் ஆண்டவரே என் குறைவெல்லாம் நான் மாத்திரேன்னு சொல்லி நம்ம ஒன்றும் முயன்று கொண்டு இருக்க வேண்டியதில்லை. தேவ பிரசன்னத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்துட்டா போதும். இந்த நிறைவான அபிஷேகம் கடந்து வரும்போது எல்லா குறைவுகளும் ஓடி போயிடும், ஒழிஞ்சு போயிடும். இந்த நாளில் ரெண்டு மூணு பாட்டு பிரதர் எடுத்தாங்க, பாடணும்னு நினச்சாங்க. ஒரே பாடலில் ஒரு முக்கால் மணி நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு இன்னும் எனக்கு அந்த பாடலில் கண்ணின் மணி போல் அவர் உங்களை பாதுகாத்தார். அந்த வார்த்தையை சொல்லும்போது பாடும்போதே தேவப்பிள்ளை இன்னும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். அவர் செய்த அவர் பாதுகாத்த அந்த கிருபைகளுக்கெல்லாம் நம்ம ஏற்ற விதத்தை விதத்தில் நன்றி சொல்லலையே அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு இருக்குது. தேவப்பிள்ளையே, எனவே கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. எனவே இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய மத்தியில் அருமையான தேவனுடைய தாசன் கொண்டு வந்திருக்கிறாங்க. வரவேண தேவனுடைய தாசன் பிரதர் ஜவஹரை கரங்களை தட்டி நம் உற்சாகத்தோடு கூட சபையாராக வரவேற்கலாமா? க்ளோரி க்ளோரி. அல்லேலூயா. இத்தனை சந்தோஷமாக இருக்கீங்க. நிச்சயமாகவே மீண்டும் உங்கள் மத்தியில் வந்து கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கிருபையாய் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டரை அவர்கள் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் நினைவலையில் நம்ம ஒருவரோடு பேசுவார்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நெருங்க 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 அவர் நம்மை பலப்படுத்தி கொண்டே வருவார். உலகத்தில் படிக்கிற படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணுறதில்லை, படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்பது முற்றுப்புள்ளி வைக்க முடியாத ஒரு வல்லமை. ஸோ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும், இல்லாவிட்டால் நம்முடைய காலங்கள் முடிகிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை புசிப்பது என்பது திகட்டாத ஒன்று. அது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவை இன்னும் நிச்சயம் அதிகமாக பலப்படுத்தி கொண்டே இருக்கும், வல்லமையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் ராத்திரி நான் படுத்திருந்தேன், இரவெல்லாம் என் மனசில் ஒரு வசனம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பொதுவாக எப்படி வசனத்தை ஆண்டர் கொடுப்பார் அப்படின்னா, வசனம் வேதத்தை வாசித்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வசனம் வெளிச்சம் வரும். ஓ, அந்த வசனத்தில் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு தெரிஞ்சவுடனே அதை எடுத்து ஒரு நோட்புக்கில் எழுதி வச்சுப்பேன். அப்புறம் வாசித்துக்கிட்டே இருப்பேன். ரெண்டு நாள் கழிச்சோ மூணு நாள் கழிச்சோ திருப்பி வசனம் அப்படி லைட் அடிக்கும். உடனே அந்த வசனத்தை எடுத்து நம்ம பண்ணுவேன், எழுதி வச்சுப்பேன். ஸோ வசனங்கள் பிரசங்கிக்கக்கூடிய தருணங்கள் எனக்கு ஏற்படும் போது, இல்லை ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது, அந்த எழுதப்பட்ட வசனங்களை பார்த்து கொண்டே இருப்பேன். அதில் ஆண்டவர் ஏதாவது ஒரு வசனத்தை எனக்கு செய்வார், அப்படி உணர்த்துவார். இந்த வசனம் இந்த வசனம் வரும். உடனே அதை எடுத்து தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படி தியானிக்க ஆரம்பிப்பேன். ஆண்டவர் இந்த வசனத்துக்குள்ளே இருந்து என்ன பேச விரும்புகிறாரோ அதை கொடுப்பார் எனக்கு. அதை மெசேஜாக அதை ஏர் பண்ணி வச்சுட்டு நான் கூப்பிட்ற அழைக்கப்பட்ட இடங்களில் நான் பிரசங்கிப்பேன். ஆனால் இந்த கொடுக்க போகிற வசனம் அப்படி இல்லை. நான் ராத்திரி படுத்துட்டேன், ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். ஆனால் இரவெல்லாம் என் மைண்டில், என்னுடைய சப்கான்ஷியஸில் இந்த வசனம் வந்துக்கிட்டே இருக்குது, விடியற்காலம் வரைக்கும் வந்துச்சு. பாஸ்டரையை சொல்லும்போது நாங்கள், நீ எங்களை கர்த்தர் என்னை கொண்டு வந்ததில் ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னாங்க. நானும் இந்த வசனத்தை சமீபத்தில் தான் பெற்றுக்கொண்டேன். ஸோ ஆண்டவர் நிச்சயமாக இந்த வசனத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரோட பேசுவார்ன்ட்டு விசுவாசிக்கிறேன். அந்த வசனத்துக்கு ஆதாரமாக ஏசாயி 58:11 உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வறட்சியான காலம், வற்றாத நீரூற்று, ரெண்டும் இருக்காதுல்ல. வறட்சியான காலங்கள் இருக்கு, வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வறட்சின்றது என்னது? பஞ்சம் அல்லது இல்லாமல் இல்லைன்னா குறைவுபடுதல் எல்லாம். வற்றாத நீரூற்றுனா அர்த்தம் செழிப்பு, நல்ல ஒரு எதிர்காலம், போதுமானது, திருப்தியாக இருக்கிறது, நிரம்பி வழிவது, மீதி எடுப்பது அப்படி. அப்போது ஒரு மனுஷன் வனாந்திரமான வறட்சியில் இருந்து செழிப்பான எதிர்காலத்துக்கு போனோம்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஒரு நாளில் வந்துடாதது, தினந்தோறும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் தேவனால் அனுதினமும் நடத்தப்பட்டால் ஒழிய அவன் ஆண்டு ஆஸ்வதிப்பார், 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 என்னை கொண்டு போவார், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்கிறதுல மட்டும் நடந்துடாது, நடத்தப்பட வேண்டும்.
என்னங்க ஆண்டவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அதை விட்டுட்டு என்னை நடத்துவார் அவர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டு வல்லமை உள்ளவர் தான், கிருபை நிறைந்தவர் தான், இரக்கமுள்ளவர் தான், அவர் அற்புதங்களை செய்கிறவர் தான், அவர் ஆளுகை செய்கிறவர் தான், சகல வல்லமையும் படைத்தவர் தான், சர்வ வல்லமுள்ள தேவன் தான். அவரை போல ஒரு தேவன் யாருமே இல்லை. ஆண்டுடைய மகிமைன்றது நம்ம விவரிக்க முடியாத வார்த்தையினால் சொல்ல முடியாத ஒரு மகிமை தான். ஆனாலும் ஆண்டுடைய குணாதிசயங்களில் ரொம்ப முக்கியமானது ஒன்று தெரியுமா? நித்தமும் உன்னை நடத்தி. தினந்தோறும் ஆண்டருக்கும் நமக்கும் இடையே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஏதோ ஒன்றை நாம் நினைச்சோம் நம்ம வாழ்க்கையில் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதுக்கு போய் சேருவோம். இல்லைன்னா நம்ம நினச்ச மாட்டோம். எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாகவே தான் இருக்கும். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடத்தப்படுகிற அனுபவம் இல்லை அப்படின்னா போய் சென்றடைய முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவனால் அப்படிப்பட்ட ஒரு நடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அந்த நடத்துதலை ஆண்டவர் செய்கிறார் நம்ம வாழ்க்கையில்? ஐயா காலில் எழுந்திக்கிறேன், முழிக்கிறேன், எல்லா வேலைகளையும் ரெடி பண்ணுறேன், அப்புறம் வேலைக்கு போகிறேன், வர்றேன், திடீர்னு வேலை பிரச்சனையே ஆயிடுச்சு, ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, இதுதான் நடத்துதலா? இதுதான் என்னுடைய வாழ்க்கையா? இதுதான் என்னுடைய வழியா? இதுதான் தேவன் எனக்கு கொடுக்குற அனுபவங்களா? அப்படின்னா அப்படி மட்டும் இல்லை. அது இருக்குதா? இருக்குது. அது மட்டுமே தேவ நடத்துதல் இல்லை. அப்போ என்னதான் தேவ நடத்துதல்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, முதலாவது காரியம் பாருங்கள், பிரசங்கி 6:10. அவன் மனுஷன் தெரிந்திருக்கிறது. உலகத்தில் மரங்கள் இருக்கு, மிருக ஜீவன்கள் இருக்கு, பெட் அனிமல்ஸ்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் சில பெட் அனிமல்ஸுக்கு அவன் பேர் வைக்கிறோம். ஆப்பிரிக்கா காட்டில் போய் ஒரு 1,000,000 மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு யாராவது பேர் வைக்கிறாங்களா? அதுக்கு பேர் வைக்கிறது இல்லை. எங்கேயோ பறவை அவன் பறக்குது, அடையாளம் தெரியாமல் போய்கிட்டு இருக்கு, கூட்டம் கூட்டமாக போது பேர் வைக்கிறோமா? இல்லை. அப்போது அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. அப்போது ஒரு மனுஷனுக்கு பெயரிடப்படுகிறது. அட்டையாவது போய் கேட்டேன், அப்போ பேர் என்னன்னா, எனக்கு பேர் இல்லைன்னு சொல்லமாட்டான், சொல்ல மாட்டான், கண்டிப்பாக அவனுக்கு பேர் இருக்கும். இல்லைன்னா ஜனங்க பேர் வச்சுருவாங்க அவனுக்கு. ஆக மனுஷனுக்கு பேர் இருக்குது. ஒருவேளை நம்ம நாட்டில் பேர் வந்து பலவித ரீசனில் வைக்கிறாங்க. ஆனால் வேத கலாச்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு பேர் எப்படி வைக்கப்படுகிறான், அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், எதற்காக பிறந்திருக்கிறான், எதனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறான், எந்த காலத்துக்காக அவன் இந்த உலகத்தில் பிறக்கும்படி தேவனானவனுக்கு கிருபை செய்திருக்கிறார், அந்த பிறப்பு தேவனால் எதற்காக பிறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவங்க ஆவியில் உணர்ந்து தான் நம்பிருக்காங்க பேர் வைப்பாங்க. நோவா பிறந்தபோது கர்த்தர் சபித்த பூமியில் இவன் நம்மை தேய்ச்சுவான் என்று சொல்லி தான் அவனுக்கு என்ன பண்ணிச்சாங்க, நோவா. அம்மோனியருடைய யுத்தம் பண்ண போகும்போது யார் முந்தி முத்தம் யுத்தம் பண்ண போகிறானோ அவன் தான் தலைவனாக இருப்பான். எப்தாக்கு அப்படி பேர் வச்சாங்க. சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்பதாக மனோ தம்பதியாக இருக்கு, ஆண்டு தரிசனமாகி இவன் இஸ்ரேல் ஜனங்களை பிலிஸ்தரின் கையில் ரட்சிக்க தொடங்குவான். சிம்சோன் பேர் வச்சாங்க. யோவான் ஸ்நானகன் அவன் தாயின் கரில் இருக்கும்போதே எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் பிதாக்கள் இருதயங்களை திருப்பக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்தவனாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அதான் யோவான் ஸ்நானகன். இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் ரொம்ப ஸ்டைலாக இருக்குதா? அப்படி இல்லை. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஸோ மனுஷன் ஆய் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கு மேலேயும் ஒரு நாமம் எழுதப்படுகிறதுக்கு என்றால் அது ஸ்டைலுக்கு எழுதுறதில்லை, ஒரு மாம்சத்தின் ரீதியில் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் அவனை குறித்து பரலோகத்தில் என்ன பண்ணியிருக்கு, ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, தேவனுடைய பர்பஸ் இருக்குது அவன் மேலே. அப்பொழுது தான் அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, இப்படிப்பட்ட பேரை வைக்கிறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சும்மா பிறந்தரில் தேவனால் ஒரு நோக்கத்தோடு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே தெரியாமல் இந்த வழி ஆரம்பிக்கிறது. நான் நீங்கள் ஒருவேளை ஒருத்தர் சொல்லுவார், அட்வொகேட் அட்வொகேட்டு படிக்காதீங்க, ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு டாக்டர் அழைச்சிருந்தாருன்னா நீங்கள் அட்வொகேட்டாக போயிட்டீங்கன்னா என்ன செய்யணும், அந்த கேஸு ஃபெயிலியர் ஆகிடும். டாக்டர் அழைக்கப்பட்டவர்கள் அட்வொகேட்டாக வச்சா ஃபெயில் ஆகிடும், அட்வொகேட்டாக வச்சவர் போய் டாக்டராக வச்சா அதுவும் ஃபெயில் ஆகிரும். அப்புறம் ரெண்டு பேர் நம்ம வாழ்க்கையில்
ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. எதற்காக நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளாவிட்டால் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் அவங்கள மாதிரி நான் இல்லை, ஏன் எனக்கு படிப்பு தூரமாக இருக்குது, ஏன் இந்த படிப்பு பிளஸ்ஸிங்காக இல்லை, எல்லாமே என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில் கேள்விக்குறியாகவே இருக்கும். ஏன் ஏன் தான் இருக்குமே ஒழிய டெஸ்டினேஷன் நமக்கு தெரியாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே என் வாழ்க்கையை என்னை குறித்த உங்களுடைய சித்தம் என்ன, என்னை குறித்த உடைய நோக்கம் என்ன, எதற்காக நான் உலகத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன். உங்கள் சார்பில் தாய் சொல்கிறார், நான் பிறக்கும்போது உமது சார்பிலே விழுந்தேன் அப்படி சொல்கிறாரு. தாயின் கருவிலிருந்து எடுக்க என்னை எடுத்தவர் நீரே அப்படி சொல்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு டெஸ்டினேஷனை வச்சுருக்கிறாரு. எப்படிங்க அது எனக்கு தெரியும், நாம் ஜெபித்து தேவ சமூகத்தில் கேட்கும்போது தான் தெரியும். என் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் வழியாக நான் கடந்து போனேன். ஏன் எனக்கு மெட்டீரியல்ஸ் பிளஸ்ஸிங் இல்லை, ஏன் எனக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, ஏனுடைய சம்பளம் குறைவாக இருக்கிறது, ஏன் தரித்திரத்திலேயே இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் மற்றவங்களை ஆசீர்வதித்த மாதிரி என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண மாட்டேன் காட்ட மாட்டேன்றாரு, ஏன் என் வாழ்க்கையிலே சிறு பாரத முதலே பிரச்சனைகள், ஏன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு குழப்பங்கள், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போகிறேன் என்று நினைத்து கொண்டே இருக்கும்போது ஒரு வசனம் என் கண்ணத்தை ரொம்ப தெளிவாக்கிருச்சு. அந்த வசனத்துக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையில் கவலை, பாரம், அழுத்தம் அல்லது ஒரு நெருக்கம், இப்போ பார்த்தாலும் துக்க முகமாகவே இருக்கக்கூடிய முகத்தின் சாயல் மாறுச்சு. அது நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, திருப்பி நான் சொல்கிறேன். நியாயாதிபதியின் புஸ்தகம் 11:1 பாருங்கள். அந்த வசனம் ரொம்ப எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை என் வாழ்க்கையில் வீசிச்சு. முதல் வசனம் வாசிங்க. இது எப்படி இருந்திருக்கலாம், கீலேயாத் பிறந்த பெற்றான நடத்தம் பிறந்தான் சொல்லலாம்ல, கீலேயாத் பிறந்தான், அவன் பரஸ்திரியின் குமாரன், அவன் பலத்த பராக்கிரமசாலி ஆனான். அதுதான் கரெக்ட். என்ன சொல்றீங்க, ஒரு மனுஷன் பிறந்தவனே பராக்கிரமசாலியா இருப்பானா, இருக்க மாட்டான். குழந்தைய பார்த்துட்டு பராக்கிரமசாலின்னு சொல்லுவோமா, இல்லை. இது யார் பிள்ளை, இந்த அவங்களுடைய குழந்தை அப்படி தான் சொல்லுவோம், அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், பராக்கிரமசாலி ஆனான் இல்லை, பராக்கிரமசாலியாக இருந்தான், குமாரனாக இருந்தான், பெற்றான். அப்போது இதுக்கு முந்தின அதிகாரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின அதிகாரத்தில் கடைசி வாஸ்து வேணா பாருங்கள் நீங்கள், 18. அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரையொருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார், அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாக இருப்பான் என்றார்கள். அப்பதான் பிறந்தான். ஆக நீங்களும் நானும் பிறந்தது பல வருஷங்கள் மணி பிறந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்றாரு, நீ ஏதோ ஒரு பெர்த்ல பிறந்துடல, நீ ஏதோ ஒரு மனுஷனுடைய ஒரு விருப்பத்தில் பிறந்தல, யாருக்கோ பிள்ளை பிறக்கணும் அதனால் பிறந்தரல, ஆண்டவர் உன்னை உருவாக்கி உன்னை பலப்படுத்தி உனக்கு பெயரிட்டு உன்னை குறித்த ஒரு நோக்கத்தை உன் மேலே எழுதி தான் அந்த உலகத்தில் பிறக்கவே வச்சிருக்கிறாரு. ஸோ உன் குடும்பம், உன்னுடைய கடந்த காலம், நீ இப்போ இருக்கிற நிலைமை எல்லாத்துக்கும் பின்னால் ஆண்டவர் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தின்படி தான் வந்திருக்கிற. ஏன் எனக்கு இப்போவே 80 வயசு ஆகிட்டு, என்ன இப்போவே திட்டம் சொல்கிறீங்களே, 80 வயசு ஆனாலும் திட்டம் இருக்குது. 84 வயது அண்ணாள் சும்மா இருந்தாலும் அவளுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. சிமியோன் வயதான ஒரு தாத்தாவாக தான் இருந்தான், அவனும் சும்மா பார்த்தான், அவனுக்குள்ளேயும் ஒரு தேவ திட்டம் இருந்துச்சு. தேவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ண ரட்சிப்பை என் கண்கள் கண்டதே அப்படி தான் சொன்னான். அடியனை சமாதானத்தோடே போக விடுகிறீர் அப்படி சொல்கிறாரு. அப்போது நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் 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 அப்படின்னு அந்த கேள்விகளுக்கு பின்னால் இன்றைக்கி ஒரு பதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. உங்களை குறித்து தேவனுடைய அனாதியான தீர்மானமும் திட்டமும் உங்கள் மேல் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கலைன்னா வழி இல்லை, அதை கண்டுபிடிக்கலைன்னா வழி இல்லை. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிப்பதற்கு நாம் தேவ சமூகத்தில் விசாரிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் என்னை குறித்த உங்களுடைய சித்தம் என்ன,
திட்டம் என்ன, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு வாயில் போய்கிட்டே இருக்கலாம், தேட் இஸ் டிஃப்ரெண்ட். அது இருக்குது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு பின்னால் ஆண்டவர் அதைத்தான் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிறாரா, இல்லை ஒரு நோக்கம் இருக்குது, அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொண்டால் ஒழிய நம்மை தேவன் எங்கே கொண்டு போக முடியாது, வழி நடத்த முடியாது. மோஸ்தியோடைய வாழ்க்கையில் 40 வருஷம் அரண்மனை, ஓகே, அப்போ 40 வருஷம் ஆடு மச்சான், ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், முச்செடியில் கத்த தரிசனமான போது, வா உன்னை நான் பார்வையிடத்துக்கு அனுப்புகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன், அவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுறது நலமும் விசாலமான தேசத்தில் அவங்களை கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன், இப்பொழுது உன்னை பார்வையிடத்துக்கு அனுப்புவேன், வா. அங்கே தான் அவருடைய மிஷன் துவங்குது. ஒருவேளை 80 ஆண்டுகள் மோசேயுடைய வாழ்க்கையில் அரண்மனை வாழ்க்கையாக இருந்தாலும், அதன் பிறகு வந்த வாழ்க்கையாக இருந்தாலும், அது அவனுக்கு திருப்தி கொடுக்கலை, அது மகிமையானதாக இல்லை, அது வல்லமை உள்ளதாக இல்லை, சேலஞ்சிங்காக இல்லை, அது பர்பஸ்ஃபுல்லாக இல்லை, அது விடுதலையாக இல்லை, அது அவனுடைய ஆத்மாவுக்கு திருப்தியானதில்லை. எப்போ ஆண்டவர் முற்றில தரிசனமாகி அவனுக்கு அவனுக்கு வல்லமையை வச்சாரோ, அவன் எழுந்து போனான் பாருங்கள், அப்போ வேதம் சொல்லுது அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வனின் ஊழியக்காரருக்கும் பெரிய மனுஷனாக இருந்தான். அவனை போல சார்ந்த குணமுள்ளவன் பூமியில் ஒருவனும் இல்லை. அவனை போல கர்த்தரை முகமாக இருந்த தீர்க்குதரிசி அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. கர்த்தரிடத்திலே காரியங்களில் உண்மையாக இருந்தான். வேதம் சொல்லுது அவன் இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமையிலிருந்து வெளியே கொண்டு வந்து கரெக்டாக கானானுக்கு பக்கத்தில் வந்து விட்டான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான மகிமை இருந்துச்சு நம்ம வாழ்க்கையிலையும். நமக்கு பின்னால் ஆண்டவருடைய சமூகம் நம்ம நடத்தி கொண்டே வருது. ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பொறுத்து அக்கறை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இக்னரன்ஸாக இருக்கலாம், என்னவோ நடக்குது நம்ம வாழ்க்கையில், இவர் கல்யாணம் பண்ணோம், இந்த மகளை கல்யாணம் பண்ணோம், இப்படி பிள்ளைங்க பிறந்தாங்க, இதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க மேலே வந்து எப்போ ஒரு காரியம் வந்து அவங்க பொறுப்பெல்லாம் நிறைவேற்றிடணும், அப்படி இல்லை. அதெல்லாம் தேவைதான், அதுக்காக பிரயாசம் தேவைதான், அதுக்கான ஜபம் தேவைதான், அதுக்கான காரியங்கள் விசுவாசம் தேவைதான். ஆனால் அதுக்கு பின்னால் தேர் இஸ் அன் அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் காட். இதை கண்டுபிடிக்கலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தேவனால் நாம் நடத்தப்படலை என்னதுங்க, இங்கேருந்து மெட்ராஸ், ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து பாரிஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாரிஸ் உங்கள் டெஸ்டினேஷன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, ஒரு வழியில் என்ன செய்யணும், நீங்கள் போகணும், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு யாரோ உங்களை கேட்டால் என்ன செய்யணும், நான் இங்கே போகிறேன்னு சொல்லணும், நான் ஏதோ போய்கிட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த தேவனுடைய தரிசனமாகிய திட்டம் என்ன என்பதை யாருக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு கண்டிப்பாக தெரியணும். யாருக்கு ஆண்டவர் சொல்கிறாரோ இல்லையோ எனக்கு கண்டிப்பாக சொல்லுவார். அது தெரியலன்னா கேட்க ஆரம்பிங்க, ஆண்டவரே எதற்காக இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன், என்னை குறித்து உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் திட்டம் என்ன, என்னை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள், அப்படி கொஞ்சம் கேளுங்கள். அப்படி கேட்கும்போது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரங்கத்தில் இருக்கிற காரியங்களை வெளியரங்கமாக்குவார். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, ஆதியாம் 12 தெரியும். ஆனால் அப்போஸ்தலர்களில் ஸ்தேவான் சொல்லும்போது சொல்கிறாரு, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரனூரிலே இருப்பதற்கு முன்னமே மெசபத்தோமியாவில் இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி அவர் என்ன பண்ணார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவன் கிளம்பி வரும்போது காரனூரில் இருந்துட்டான், அங்கே தகப்பனாகிய ஆரோன் மறித்தான், பின்பு அங்கேருந்து புறப்பட்டு என்ன பண்ணுறான், நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடமாகிய கானான் தேசத்தில் அவங்களை கொண்டு சேர்த்தார். அப்போ மகிழங்க அதில் ஆண்டருக்கு பேர் சொல்கிறாரு மகிமையின் தேவன். ஒவ்வொரு தேவ பிள்ளையை குறித்தும் தேவனுக்கு இருக்கிற திட்டம் மகிமையான திட்டம். அது என்ன திட்டம், இல்லை சாதாரண திட்டம் இல்லை, அந்த மகிமையான திட்டம் இருக்க போய் தான் மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி அவர் என்ன கொண்டு போகிறாரு, டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகிறாரு. அப்போ அதே மாதிரி புறப்பட்டு போனான், ஆண்டு உன கைவிட்டாரா, இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் என்ன ஒரு ஒரு குழந்தை கூட இல்லை, ஒரு அடி நிலம் கூட இல்லை. வேதம் சொல்லுது அவனுடைய கையாட்சிக்கு கொடுப்பது அவர்கள் கொடுக்கவில்லைன்னு சொல்கிறாரு. ஸ்தேவன் சொல்லும்போது ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு அவர்கள் கொடுக்காமல் இருக்கையில், ஏன் உனதான் குழந்தை இல்லையே, அப்புறம் உனக்கு அவனை கேட்டோம் அப்படியே செத்து அப்படி போ உனக்கு இது கேட்டோம் அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு குழந்தை இல்லாமல் ஒரு அடி நிலம் இல்லாமல்
தலை குனிந்த அந்த வாழ்க்கையை ஆண்டவர் குழந்தையை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, தலைமுறையை கொடுத்து, சந்ததியை கொடுத்து, தேசமாக்கி மகிமையாய் மாற்றினார். ஐயா இன்னைக்கு இல்லை அப்படின்ற எண்ணத்தோடு வந்திருக்கீங்களா? இல்லைன்ற தலை குனிவு இருக்கா? நேராக நடந்து போகிறீங்க, ஆனால் உள்ளம் குனிஞ்சிருக்கா? மற்றவங்களை பார்க்கும்போது உள்ளத்தில் ஒரு குனிவு தெரிதா? வெட்கம் தெரிதா? இல்லை என்கிற காரியம் உங்கள் உள்ளத்தில் போட்டு தினமும் பிழிஞ்சி எடுக்குதா? உங்களை குறித்து மகிமையான தேவ திட்டம் இருப்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அதனால தான் அந்த குனிவு, அதனால தான் இந்த வெட்கம், அதனால தான் உங்கள் இறுதி உங்களை வாதிக்குது. ஏன் என்ற கேள்வியோடு வாதிக்குது. தேவ சமூகத்துக்கு போங்க. ஆண்டவரே, என்னை குறித்து உங்கள் சித்தம் என்ன? சவுல், புதிய ஏற்பாட்டு சவுல், தமஸ்குவியில் போய் அங்குள்ள விசுவாசிகள் எல்லாம் பிடிச்சி அடித்து இழுத்துட்டு வரணும்னு நினைக்கிறான். எருசலேமில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் அவன் பாடுபடுத்துகிறான். இப்போ தமஸ்குவில் இருக்கிற விசுவாசிகளையும் பாடுபடுத்துவதற்கு வாலண்டியராக என்ன பண்ணுறான்? நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு சும்மா ஸ்பீடாக போகிறான், குதிரையில் வேகமாக போகிறான், விட்டக்கூடாது, வெறியோடு போகிறான். வேதம் சொல்லுது சவுல் சீரி. அப்புறம் உள்ள எப்படி இருக்கு பாருங்க, அவன் குதிரையை விட அவன் மனசுக்குள்ள அவ்வளோ வேகம் இருக்குது. கர்த்தர் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே ஸ்டாப் பண்ணார். அவனை ஒரு வல்லமை இறக்கினாரு. கண்ணு ரெண்டு குருடா போய் பொத்துன்னு கீழே விழுந்தான். குதிரையிலேருந்து மல்லாக்க விழுந்து பொத்துன்னு விழுந்தவனே எல்லாரும் பிடிச்சி அவனை நிறுத்துறாங்க. நடக்க முடியல அவனுக்கு. அப்படியே கையிலாக கொடுத்து கூட்டு போகிறாங்க. அங்கே போனவுடனே அங்கே அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஏன்? இஸ் கோயிங் அகென்ஸ்ட் த பிளான் ஆஃப் காட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ சித்தந்தான் தேவ சித்தந்தான் அப்படி நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது தேவ சித்தம் இல்லாமல் இருந்தால் உங்கள் கால் முள்ளின் மேலே தான் நடக்குது. முள்ளில் உதைக்கிறது கடினமாம். கடினமாக இருக்குது அந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் தான் ப்ராமிஸ் இருக்குது, நல்ல ப்ரசன்ஸ் ஆஃப் காட் இருக்குது, அப்பப்போ அற்புதம் செய்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர்கிட்ட எங்கேயும் போக முடியாதானா? கடினமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது, கால் குத்துது. பிளான் ஆஃப் காடுக்கு ஆப்போசிட்டில் போகிறீங்க. இப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். தட் இஸ் த பிகினிங் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். ஒரு பெரிய மகிமைக்கு துவக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ஒரு மகிமையின் எதிர்காலத்துக்கு துவக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் உங்கள் சித்தப்படி செய்ய ரெடியாக இருக்கிறேன். பட்டணத்திற்குள்ளே போ, அங்கே நீ செய்ய வேண்டியது சொல்லப்படும். இப்போ சவுல் எங்கே வந்துட்டான்? தமஸ்கு விட்டு தமஸ்கு வந்துட்டான். அங்கே மூணு நாள் ஜெபம் பண்ணுறான். இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொல்கிறாரு, அனனியா என்னப்பட்ட ஒருவன் வரவும் தன் மீது கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான். அனனியா காண்ட சொல்கிறாரு, அனனியாவே என்றார். உடனே அடியன் அப்படின்றான். உடனே அவர் சொல்கிறாரு, நீ போய் சவுல் தேடு, தமஸ்கு பட்டணத்தாய சவுல தேடு என்றார். அப்போ அனனியா கிளம்பி வர்றாரு. கிளம்பியா கிளம்பி வந்தவுடனே சவுலை பார்த்து சொல்கிறாரு, புறஜாதிகளுக்கும் அல்ல அனனியா என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே அவன் எல்லாரையும் புட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கானே, நீங்கள் அவனை போய் பாருன்றீங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். ஒரு பாத்திரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும்? பாத்திரமாவாக இருக்கும், அது ஒரு சீட்டாக இருக்கும். அப்புறம் தான் செய்வாங்க, கட் பண்ணுவாங்க, அப்புறம் மிஷினில் கொடுப்பாங்க, டென்ட் பண்ணுவாங்க, வெல்டிங் அடிப்பாங்க, பாலிஷ் பண்ணுவாங்க, எல்லா மணி கடைசியில் பாத்திரமாக்கி உணர்ந்து வச்சுருவாங்க. ஆண்டவருக்கு இதுவரைக்கும் நீங்கள் வந்த காலம் உங்களை பாத்திரமாக்கி கொண்டிருந்த காலம். இப்போ யார் தீர்மானீங்க? ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் எதற்கு வேணாலும் பயன்படுத்தப்படலாம், ஆனால் அந்தந்த அந்தந்த பர்பஸ்க்காக தான் அது பயன்படுத்தப்படும். ஆக உங்களை ஆண்டவர் மகிமையான எஜமானுடைய கையில் கணத்திற்குரிய பாத்திரமாக உங்களை உருவாக்குவதற்காக தான் ஒருவேளை இத்தனை ஆண்டு காலங்கள் விசுவாச வாழ்க்கை, வார்த்தை, உங்களுக்கு அபிஷேகம், உங்களுக்கு வழிநடத்தல், உங்களுக்கு ஞானம், ரட்சிப்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் வைத்திருக்கிறேன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் எதற்காக அந்த பாத்திரம், எதற்காக அந்த பாத்திரம்? ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு நல்ல கேள்வின்னு சொல்லுவேன், விண்ணப்பம்னு சொல்லுவேன்.
ஆண்டவரே, எதற்காக என்னை வைத்திருக்கிறீர், எதற்காக பிறக்க வச்சிங்க, ஏன் இந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன், என் வழியெல்லாம் சின்ன வயதெல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ நான் இந்த ஏஞ்சிக்கு வந்திருக்கிறேன், இங்கே நான் தெரிஞ்சு கொண்டீங்க, ஏதோ ஒரு நோக்கத்தில் வந்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாத்தையும் அறிந்து கொண்டேன், அபிஷேகத்தை பெற்று கொண்டேன், என் வாழ்க்கையில் உம்முடைய என்னுடைய என்னை குறித்து சித்தம் என்ன, கொஞ்சம் கேட்டு பாருங்கள். எங்கள் வாழ்க்கையில் நான் இதை கேள்வி கேட்டேன், இதை கேட்டுக்கொண்டே இருந்தேன், ஆண்டவரே எதற்காக, எதற்காக, எதுக்காக பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன். ஒரு முறை நாங்கள் நாலு பேர் சேர்ந்து ஜோமுனோம், சண்டே சண்டே ஜோமுனோம். அப்போ ஜோமினிட்டு இருக்கும்போது ஜோபத்தை முடித்தோம், ரோட்டுக்கு வந்தோம், அங்கே பிளாட்ஃபார்மில் டீ கடை உண்டு, அந்த டீ வாங்கி குடிப்போம். அப்போ டீ வில எவ்வளோ தெரியுமா, 5 ரூபா தான். அந்த டீயை வாங்கினோம், வாங்கி நல்லா குடித்தோம், குடித்து முடிச்சுட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. வந்தவுடனே எல்லோரும் அபிஷேகம் தரமுற ரோடு அப்படியே முழங்கால் போட்டோம். ஆண்டவர் சொன்னார், வாலிபருக்கென்று ஒரு ஊழியத்தை துவங்குங்க அப்படின்னாரு. அந்த ஊழியத்தை துவங்கினோம், 14 ஆண்டுகள் அந்த ஊழியத்தை செய்தோம். அதன் பிறகு எல்லாரும் அவரவர் ஊழியத்தை ஆரம்பித்து தனித்தனியாக போயிட்டோம். ஆக ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் நீ எங்கே போக முடியாது, உங்களுடைய மகிமைக்கு போக முடியாது, மகிமையின் எதிர்காலத்துக்கு போக முடியாது, செழிப்புக்கு போக முடியாது, வற்றாத நீரூற்றுக்கு போக முடியாது, உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியாது. அது முதலாவது காரியம், உங்கள் வாழ்க்கையில் தேவத்திட்டத்தை அறிந்து கொள்ளுங்க. யோசேப்பு தெரியும் உங்களுக்கு, அவனுடைய நாற்று எப்படி இருந்துச்சு, நேராக இருந்துச்சு, 11 நாற்றுக்கட்டில் எப்படி இருந்துச்சு, அவனை வணங்கி இருந்துச்சு. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கி இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சான் 13 வயசுலேயே, 30வது வயசில் பார்வன் மாதிரி நின்னான். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைக்கு துவக்கம் நீங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னை குறித்த உங்களுடைய சித்தம் என்ன கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அது கேட்காம நீங்கள் என்ன செய்ய முடியாது, மகிமைக்கு போக முடியாது. மகிமைக்கு போகலை அப்படின்னா ஆடுமே சாடிமை தான், மோசம் மாதிரி ஆடுமைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் கர்த்தர்களை விட மாட்டார். நீங்களும் நினச்சக்கூடாது, ஆண்டவர்கிட்ட விட்டுறக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பேர் இன்றைக்கி இன்றைக்கி சிட்டியில் பார்த்தீங்கன்னா கை நின்றுறாங்க, குறி கேட்குறாங்க. ஏன் தெரியுமா, தங்கள் எதிர்காலம் என்னன்னு பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் இதோ உன்னை உள்ளங்கையில், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் வழியையும் விட்டு மனம் திரும்ப கடவன். யார் தெரியுமா அக்கிரமக்காரன், யார் திரும்ப துன்மார்க்கன், யார் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறியாதவர்களோ அவர்கள் தான் அக்கிரமக்காரன். எப்படி சொல்கிறீங்க, வேதம் சொல்லுது. அந்த வசனத்துக்கு அடுத்தது உன் வேத ஏசாயா 55 நினைக்கிறேன். அவருடைய மனம் திரும்புவார், எட்டு வாசிங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளிலிருந்து கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்த்தியும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்த்தியும் என் வழிகளும். அப்போ இதில் யார் துன்மார்க்கன், யார் ஆண்டுடைய வழி அறியலையோ, யார் ஆண்டுடைய நினைவுகளை அறியலையோ, யார் ஆண்டுடைய சித்தத்தை அறியலையோ, அவங்க தான் யார் துன்மார்க்கன். கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் மகிமையான திட்டத்தை ஆண்டு நமக்கு வச்சுருக்கிறாரு. அதை குறித்து எனக்கான தெரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. வாழ்ந்தோம் என்றால் ஒருவேளை பரலோகத்துக்கு போகும்போது சே இப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு நம்ம தெரியாமல் இருந்தோமே, நான் அப்போ எனக்கு இருக்கக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ முதலாவது காரியம், நோ யுவர் டெஸ்டினேஷன், கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது காரியம் வேதத்தில் வாசிக்கலாம், மத்தையோ சரிங்க மத்தையில் சங்கீதம் 32:8 நம்ம எல்லோரும் தெரியும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொள்ளுவேன். நீதிமொழிகள் 6:23 சொல்லுது, கட்டளையை விளக்கு, வேதமை வெளிச்சம், போத சிச்சை, ஜீவ வழி. டெஸ்டினேஷன் இருக்குல்லங்க, சொன்னோம்ல டெஸ்டினேஷன் இருக்குது. வழி வேணுமா வேண்டாமோ, வேணுமா வேண்டாம், வழி வேணும். எப்படி போகிறது, பறந்து போனாலும் வழி இருக்கணும்ல, பறந்து போனாலும் வழி இருக்கணும். அந்த வழிக்கு பின்னால் வேதம் சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சியே ஜீவ வழி.
ஒரு வழின்னு மட்டும் இல்லை, அந்த வழிக்கு விளக்கும் இருக்குது, அந்த விளக்குக்கு மேலே வெளிச்சமும் இருக்குது. அப்போ என்ன விளக்கு, என்ன வெளிச்சம், என்ன வழி, என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்களா? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வழியை வைத்திருக்கிறார். அந்த வழிக்கு பின்னால் ரெண்டு கட்டல் இருக்குது. என்ன கட்டல் தெரியுமா? எதை நீ செய்யக்கூடாது, எதை நீ செய்ய வேண்டும். ஒரு வழிக்கு பின்னால் ரெண்டு கமாண்ட் இருக்குது. இதான் என் வழி, நீ போன்னு சொல்ல மாட்டார். அந்த வழிக்கு பின்னால் ரெண்டு கமாண்ட் இருக்குது. ஒன்று என்ன தெரியுமா? நீ என்ன செய்யக்கூடாது, நீ என்ன செய்ய வேண்டும். ரெண்டு முக்கியம். சவுலை ஆண்டு அனுப்புகிறார் சாமுவேல்கிட்ட. அப்போ சவுல் வரும்போது சாமுவேல்கிட்ட கத்தை சொல்கிறாரு, இவன் தான் இவன் தான் இவன் தான் இவனை தான் நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. ஸோ சவுல்கிட்ட போய், சவுல் வந்தே சாமுவேல்கிட்ட போய் கேட்குறாரு, ஞானதிருஷ்டிக்காரங்க இருக்கிறாரான்னு கேட்குறாரு. ஆமாம் நான் தான்ப்பா ஞானதிருஷ்டிக்காரன், நீ மேடைக்கு போன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தெரியும் அவன் மேடைக்கு போவான், அப்புறம் அங்கே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, முன் தொடர் எடுத்து கொடுப்பான், நல்லா சாப்பிடுவாங்க, ராத்திரிலாம் பேசுவாங்க. காலில் எழுப்பினே சொல்லுவார் சாமுவேல், நீ உன் வேலைக்காரனால போய் சொல்லுவார், அவன் முன்னால் போவான், உன்னை நான் அனுப்பிடுறதுலேயும் ஜோம் பண்ணும்போது அவன் மேலே அபிஷேகம் வை, அபிஷேகத்தை தைலத்தை ஊற்றி நீ ராஜா சொல்லி அவனை ராஜாவா இது பண்ணி அவன் போகும்போது சொல்லுவார், இந்த வழியாக நீ போனோம், செல்சாகில் வழியாக நீ போனோம், அங்கே ராகேல் கல்லறை அண்டையில் மூணு பேர் உன்னை சந்திப்பாங்க. ஒருத்தன் ஆட்டுக்குட்டி வச்சுருப்பான், ஒருத்தன் அப்பம் வச்சுருப்பான், ஒருத்தன் திராட்சை சமைச்சிருப்பான். அவன் என்ன செய்வான், அவனை கொடுக்குறதா அப்பத்தில் ரெண்டு அப்பம் வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொருத்தர் பார்ப்பாங்க, உடனே ரெண்டு மனுஷர் பார்ப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க கழுதைகள் அகப்பட்டது அப்படின்னு மெசேஜ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், எப்ராஹிம் மலை மேலே ஏறணும். அங்கே ஏறும்போது பெரிய கூட்டம் ஆடி பாடி தம்புரு ஏக்காடம் சிரமணத்தில் பாடுவாங்க. அவங்க மேலே தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரும். தீர்க்க தரிசன கூட்டம் அவங்க வரும், அதுவாக இருக்கும். நீ அவங்க மேலே ஏறி போகும்போது அந்த அபிஷேகம் உங்கள் மேலே வரும். நித்திய தரிசனம் உரைப்பா, நீ போன பிறகு ஏழு நாள் காத்திரு. ஏன் வந்த வழியாக போகக்கூடாதான்? போகக்கூடாது. நான் சொல்கிற வழியில் தான் போனோம். ஏன், எனக்கு தெரியும வழி, ஆனாலும் போகக்கூடாது. அப்போ ஆண்டவருடைய வழிகளில் ரெண்டு இருக்குது. இப்படி தான் போகணும். எப்படி போகக்கூடாது? இப்படி போகக்கூடாது. அங்கே போய் காத்துருன்னு சொல்கிறாரு. எல்லாம் சமயத்துக்கு தான் ஞானம் நடந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏ சாஸ்திரிகள் இயேசுவை தரிசிக்க வராங்க, உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த எருசலேம் பட்டணத்தில் வந்து அந்த ராஜா ஏறுவதை பார்க்குறாங்க. அவன் திரு திரு முழிக்கிறான். கடைசியில் வேத பாடலை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஓ அப்படியா, பெத்லேமில் தான் பிறப்பாரா? பெத்லேமில் பிறப்பார் சொல்லி அனுப்புகிறாங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு என்ன வந்து சொல்லுங்கள், நானும் வந்து பார்க்கணுன்றான். திட்டுதனமாக. ஆனால் அங்கே போன உடனே கர்த்தர் சொப்பனத்தில் சாஸ்திரிகளுக்கு தரிசனமாகி வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஐயா, ஆண்டவர் கட்டளை வழியில் கட்டளை இருக்குது, கட்டளை இருக்குது. அந்த கட்டளை எப்போதும் ஞானமாக வச்சுக்கிடணும் கையில். அந்த கட்டளை மீறினா என்ன மிஸ் ஆயிரும்? வழி மிஸ் ஆயிரும். நான் எப்படி வேணால் வாழலாம், யார்கிட்ட வேணால் பேசலாம், எப்படி வேணால் இருக்கலாம். நான் ஏசு வயிற்று கொண்ட புதுசில், அபிஷேகம் பெற்ற புதுசில், கர்த்தருடைய வல்லமை நடத்தல் பெற்றுக்கொண்ட புதுசில், ஊழியர்களை துவங்கின புதுசில், நிறைய ஊழியர்கள் மின்னி பிரகாசித்தாங்க. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏராளமான ஊழியர்கள் பிரகாசித்தாங்க, ஏராளமான வேகமாக வளர்ந்தாங்க. ஏராளமான ஊழியர்கள் மத்தியில் தீர்க்க தரிசன அபிஷேகம் இருந்துச்சு, தீர்க்க தரிசனம் இருந்துச்சு, சுகமளிக்க வல்லம் இருந்துச்சு, பேசி கூப்பிட்றாங்க கிருபை இருந்துச்சு. கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ஓடி வந்தாங்க. நான் அவன மாதிரி இருப்பேனா, நான் இவரை மாதிரி இருப்பேனா, நான் இவரை மாதிரி இருப்பேனா, நான் அவரை மாதிரி இருப்பேனா? இவர் நிறைய கண்ட்ரி கண்ட்ரியாக போகிறாரு, இவர் கூட்டம் கூட்டமாக போகிறாரு, இவர் ஸ்டேட் ஸ்டேட்டாக போகிறாரு, இவர் மாவட்டம் மாவட்டமாக போகிறாரு. ஆண்டவர் என்னன்னு சொன்னார், என்னை மட்டும்தான் நீ பார்த்து ஓடணும். நீ யாரை பார்க்கக்கூடாது? யாரையுமே பார்க்கக்கூடாது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி. இந்த வசனம் ரொம்ப தொட்டுச்சு. அப்போது அன்னையிலேருந்து நான் நினைக்க வரைக்கும் அவரை மாதிரி ஆகணும்னு நினைக்க மாட்டேன். ஓ இவரை மாதிரி ஆகணும்னு நினைக்கமா. என் கூடவே இருந்தவங்க, என் கூடவே அபிஷேகம் பெற்றவங்க ப்ராஃபஸி உரைச்சாங்க, எனக்கு ப்ராஃபஸி இல்லை. அவங்க பிரசங்கம் பண்ணாங்க, எனக்கு பிரசங்கம் இல்லை. அவங்க சொன்னது நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. அற்புதங்களுக்கு அவங்கள கூப்பிட்டாங்க, எனக்கு அற்புதம் கொடுக்குற கிருபை இல்லை. நல்லா பாடினாங்க, எனக்கு பாடுறதாலும் இல்லை. ஆனால் ஒன்று இருந்துச்சு, என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஏதோ ஒன்று வச்சுருக்கார் எனக்கு, ஏதோ ஒன்று வச்சுருக்காரு, வச்சுருந்தாரு, கொடுத்தாரு, இன்றைக்கு வரைக்கும் அதில் நான் இருக்கிறேன். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் தேவன் காட்டுகிற வழிக்கு பின்னால் ரெண்டு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் ரொம்ப இன்றைக்கி இது வரைக்கும் மறந்துட்டிங்கன்னா கர்த்தர் திருப்பி உங்களை ஞாபகப்படுத்துவார். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது. கண்டிப்பாக உண்டு. எங்கே ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்துலேயே ஆரம்பிச்சாச்சு. செழிப்பான தோட்டம்தான்,
பொன் விளங்கிய பூமி தான், ரத்தன கற்கள் இருந்துச்சு, சகலமான பூண்டுகள் இருந்துச்சு, கனிதர் விருட்சங்கள் இருந்துச்சு, ஒரே இடத்துல தான் ஜீவருட்சி இருந்துச்சு, நன்மை தீமை அறியத்தக்க விஷயமும் இருந்துச்சு. ஆனால் ஆண்டு சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விஷயத்தினை புசிக்கவே வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். கொஞ்சம் கொஞ்சமாக சாபம் திருளை அந்த நாளே காலி நீ, அவ்வளோதான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. அவங்க என்ன அவங்களுடைய மகிமை என்ன வச்சு அவங்கள விட்டு போயிருச்சு, தோட்டத்துக்கு வெளியே பலவந்தமாய் வெளியே அனுப்பப்பட்டாங்க, உள்ளேயும் போக முடியாது. அப்படி சுடலைப்படத்தை ஆண்டு வச்சுட்டாரு. இன்றைக்கி ஆண்டு நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை எதிர்பார்க்குறாரு. அது வழி, அந்த வழிக்கு பின்னால் இதான். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனை பார்த்து மீட் பண்ணேன். அவள் சொன்னார், என்கிட்ட ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் நிறைய விற்றுருக்கேன், நிறைய ப்ராஸ்பர் ஆகியிருக்கேன். என் ஆரம்பம் ஒரு சாதாரண பெட்டி கடை தான், ஆனால் இன்றைக்கி நான் பெருசாக வந்திருக்கேன், நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு ஆண்டு சொன்னேன், இவ்வளோ தான் உன்னுடைய பெர்ஃபெக்ட் அவனுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வைக்கணும். நீ விலை ஏறுதுன்னு நினச்சக்கூடாது, ஒட்டு மொத்தமாக தூக்கிடக்கூடாது. நீ உன்னுடைய கஸ்டமரை நாங்கள் நிறைய கொடுப்போம் உனக்கு. திஸ் இஸ் த மார்ஜின் தான் நீ வச்சுக்கணும். நீ உன்னுடைய கள்ளத்தரசவன் வீட்டில் உன்னுடைய கடையில் நம்பக்கூடாது, வைக்கக்கூடாது. நீ நான் சொல்கிற மாதிரி தான் இவன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாரு. அப்படி சொன்னார். அதே மாதிரி நான் என்ன வித்து விற்பனை இருந்தாலும், எவ்வளோ டிமாண்டாக இருந்தாலும், ஓ விலைவாசி ஏறிட்டு இதை வித்து கொடுத்தா வாங்குறதுக்கு ஆள் இருக்குன்னா கூட அதே ரேட்டு தான் வைப்பேன். அதில் கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நோக்கம் இருக்குங்க, ஒரு நோக்கம் இருக்குது. அந்த வழிக்கு பின்னால் தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. அவசரப்பட்டுறாதீங்க, அவசரப்பட்டு ஒரு காலத்தில் பெய்கிறலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறபடியே நீங்கள் போவதற்கு இந்த கட்டளை எதுக்கு தெரியுமா? அவர் காட்டின வழியை விட்டு நீங்கள் விலகாமல் போகிறதுக்காக தான் இந்த கட்டளை. அப்போ இந்த கட்டளை என்ன செய்யும் அப்படின்னா, தாண்டி போகிற மாதிரி சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் கொண்டு வரும். ஆனால் அந்த கட்டளை என்ன செய்யணும்? போகாத, அவர் சொல்லியிருக்கிறார்ல, போகாத 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 அப்படியே போகும். ஒரு சின்ன தீர்க்க தரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். இரவியம் பலிபீடம் கட்டுறான். எதுக்கு? கண்ணுக்குட்டிக்கு பலிபீடம் கட்டுறான். கண்ணுக்குட்டிக்கு பலிபீடம் கட்டி பிரதிஷ்டை பண்ண போகிறான். கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசி, அவர் வாலிப தீர்க்க தரிசி, அங்கேருந்து வர்றான். வரும்போது இந்த பலிபீடம் பாடினு சொல்கிறான், இந்த பலிபீடம் வெடித்து சிதறிடும், இந்த பலிபீடத்தில் பலியிடுற ஆசாரியர்களின் எலும்புகளை பின்னால் ஒரு ராஜா பறப்பான், ஓசியான் ராஜா, அவன் பலி செலுத்துவான்ட்டான். பாருங்கள், அவ்வளோ தெளிவாக சொல்கிறான். சொன்ன உடனே பலிபீடம் வெடிச்சு பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே ராஜா அவன் கையை பிடிக்க போகிறான், கை நின்று போச்சு. இப்போ அப்புறம் இவன் ஜெபம் பண்ணுறான், கை சரியாயிடுச்சு. அப்போ ஆண்டவங்க சொன்ன ஒரு காரியம்னா, நீ போன வழியாய் திரும்பாமலும் அங்கே புசியாமலும், அந்த ஸ்தலத்தில் புசியாமலும் குடியாமலும் இருக்கணும்னு சொல்கிறாரு. இவன் என்ன செய்வான்னா, ராஜா சொல்லுவான், வாயா சாப்பிட்டு போடுறேன், நல்லா சாப்பாடு போடுறேன் வா அப்படிமா, அதெல்லாம் வேணான்றுவான். இது சொல்லுவான், கர்த்தரன் சொல்லியிருக்காரு, புசியாமலும் குடியாமலும் அப்படி சொல்லிடுவான். அதே மாதிரி என்ன பண்ணுவான், சாப்பிடாமல் போயிடுவான். ஆனால் இவன் போன வழியை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு கரண்ட் தீர்க்கதரிசியுடைய புத்திரர் போய் அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க. அப்போ இப்போ வந்தான், இந்த மாதிரி ப்ராபஸ் சொன்னான், பலிபீடமே வெடிச்சு போயிட்டு அப்படின்னே இவன் சேர்ப்பான், எந்த வழியாக போனாங்க அப்பான். உடனே அவங்க பார்த்து வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த வழியாக போனவுடனே பின்னாலே போவான். இவன் ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பான். அங்கே போய் சொல்லுவான், நானும் கர்த்தர் தீர்க்கதரிசி தான், என்னை கர்த்தர் அனுப்புனார், உன்னை கூட்டுற சொன்னார், நீ வா அப்படிமா, போன வழியாய் திரும்புவான். இப்போ அந்த கரட்டத்துக்கு தரிசனம் சொல்லுவார்னா, வீட்டில் உட்கார வச்சு சாப்பிட வைப்பார். அவன் சாப்பிட்டே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை கரட்டத்துக்கு தரிசிக்கு வந்து, எப்பா கர்த்தர் உன்னை சாப்பிடாதன்னு சொன்னாரா, புசிக்காதன்னு சொன்னாரா, குடிக்காதன்னு சொன்னாரா, போன வழியே திரும்பாதன்னு சொன்னாரா, நீ திரும்பி வந்தியா, இப்போ திரும்பி போகும்போது சிங்கம் உன்னை அடித்து கொண்டு போடும். அதே மாதிரி திரும்பி போவான். கழுதியை விட்டுட்டு அவன் ஏறி அந்த கழுதை உயிரோடு இருக்கும், அவன் அடிச்சு விடுவான். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றியே ஜீவ வழி. ஐயா, உங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ தடுமாற்றம் வருதா? எங்கேயாவது காலை தாண்டி வைக்கலான்னு நினைக்கிறீங்களா? ஓ, இப்படி ஒரு பாதை இருக்குது, இதில் போதான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிற கட்டளைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் சொல்கிறேன் உங்களுக்கு, ஆண்டவர் உங்களை எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையோடு இருங்க. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மகிமை வெளிப்படும். அந்த மகிமையை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னை குறித்த உங்களுடைய சித்தம் என்ன, நல்லா கேளுங்க.
அதை கேளுங்க. அதை கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்காலம் என்னன்னு தெரியாமலே நீங்களே என்ன பண்ணுங்க, ஆயிரத்தில் செல்லம் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பவுல் தான் சொல்கிறான், ஆயிரத்தில் செல்லம் அடிக்க வரலப்பா, என்னை குறித்து ஆண்டருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நல்ல போராட்டத்தை போராட்டினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அவனுக்கு. நம்ம குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஜீவ வழியாகி தேவனுடைய கட்டளையை பிடித்து கொள்ள வேண்டும். சவுலுக்கு காத்துன்னு சொன்னார், காத்திருந்தான். சாமுவேல் வந்தார் ஊருக்கு, வந்து எல்லா ஜனங்களையும் கூட்டினார். கூட்டி சவுலை ராஜாவாக்கினதையோ ராஜாவாக்க போகிறதையோ சாமுவேல் சொல்லலை, எல்லா ஜனங்களையும் கூட்டிகிட்டு கொண்டு வந்து ராஜாவனும் ராஜாவன்னு சொன்னீங்கல்ல, சீட்டு போடுங்கனாரு, சீட்டு விழுந்துச்சு பெனிமின் கோத்திரத்தில், கோத்திரத்தில் சீட்டு போட்டாங்க, ஒவ்வொரு குடும்பமாலும் கீஸ் குடும்பம் விழுந்துச்சு, கீஸ் குடும்பத்தில் சீட்டு போட்டாங்க, சவுல் பேரில் சீட்டு விழுந்துச்சு, அவன் தான் ராஜான்ட்டு போயிட்டான். பின்னால் நடந்தது யாருக்கும் நடந்தது எதுவுமே சாமுவேலும் சொல்லலை சவுலும் சொல்லலை. ஆனால் பின்னொரு நாளில் சாமுவேல் சவுல் யுத்தத்துக்கு கிளம்பும் போது காத்திருக்கணும் திருப்பியும், ஏன்னா சாமுவேல் வரப்போகிறாரு. ஆனால் காத்திருக்காம அவசரப்பட்டு துணிஞ்சி தகனபலியை செலுத்தினான், ராஜ்யபாரம் கிழிக்கப்பட்டது. ராஜாவாயிராத கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளின உன்னை கர்த்தர் புறக்கணித்தார். என்றைக்கு ஒரு காரியத்தில் தேவன் நமக்கு தெளிவாக சொல்கிறாரோ அந்த காரியத்தில் நிலச்சி இருந்துங்க, நீங்கள் பிரயாணம் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் இல்லை அதை விட்டுட்டு, ஓ இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி காலை வச்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இரண்டாவது காரியம் கட்டளை விளக்கு. மூன்றாவது காரியம் இடத்துல வாசிக்கலாம், டைம் அது நமக்கு அதனால். மத்தேயு 28:20, அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். மூன்றாவது காரியம் வழி இருக்கியா, ஆண்டு சொல்லிட்டார்ல, கட்டளை சொல்லிட்டார்ல, ரைட்டு மனசில் வச்சுக்கிட்டேன், நான் இந்த தைரியமாக போயிடறேன் ஆண்டவரே, நீங்கள் உட்காந்துருங்க. வழியில் கர்த்தர் கூட வரணும், வழி இருந்தால் மட்டும் போதாது, வழி தெரிஞ்சால் மட்டும் போதாது. ஏன்னா வழி சொன்னது யார், ஆண்டவர் தான். அவரும் இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார், ஆமேன். ஆண்டவர் கூட இருக்கணும். அப்போ ஆண்டவர் கூட இல்லைன்னா எங்கே வழி, என்ன வழி, நீங்கள் மட்டும்தான் போவீங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா? சாத்தான் ஒரு ஓரமாகவே உட்காந்துட்டு இருப்பானா? அவங்களை எதிர்க்க வருவான், மனுஷனை ஏற்படுத்துவான், ஆற்றில் ஏற்படுத்துவான், யுத்தங்களை கலப்புவான், பொறாமல் பிடிப்பான், வருவாங்க உங்களை மிஸ்கைட் பண்ண வருவாங்க, பொய் சொல்லி ஏமாற்ற வருவாங்க. ஆதாமும் ஏவலன் தான் தோட்டத்தில் இருந்தாங்கன்னா சர்ப்பம் தந்திரமுள்ளதாக இருந்தது. தந்திரக்காரின் கைகள் காரியத்தை முறிய நடத்தாதபடிக்கு அவங்களுடைய ஞானத்தை அபத்தமாக்குகிற ஆண்டவர் கூட வரணும். ஆண்டர் கூட வராமல் இருக்கிற ஆசீர்வாதத்தில் நினைச்சிருக்க முடியாது. அப்போ வழி இருக்கு சாமி, நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போட முடியாது. ஆண்டவர் கூட இருக்கணும். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த மோசே ஜனங்க கர்த்தரோதமாக பாவம் செய்து கண்ணுக்குட்டியை பண்ணும்போது தேவ கோபம் வெளிப்படுது. ஆண்டருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, மோசையும் கோபம் வந்து அந்த கல்லை அந்த கல்லெல்லாம் போட்டு உடச்சு போட்டான். இப்போ பெரிய உறவு முறிதல் வந்து போயிட்டது. இப்போ மறுபடியும் மோசே மேலே போகிறாரு, அதுக்கு சொல்கிறார், ஆண்டவரே உங்களுடைய உங்களுடைய கிருபை எனக்கு கிடைக்க பண்ணும், உங்களுடைய வழிகளை நான் அறிவதற்கும் உங்களுடைய கிருபையை கிடைக்கப்படுவதற்கும் உங்கள் சமூகம் எனக்கு முன்னாடி போட்டோம், நீங்கள் என் கூட வரலேன்னா எங்களை நினச்சாதீங்க, கொண்டு போகாதீங்க, கொண்டு போகாதீங்க. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக கூட வருவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக கண்டிப்பாக செல்லும். நம்ம கூட ஆண்டவர் வரணுங்க, ஆண்டர் வரணும். எப்போ வரமாட்டார் தெரியுமா ஆண்டர்? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பாளையம் பெருசாக போய்கிட்டு இருக்கு, நடுவிலே ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. ஆனால் என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர்க்கோசரமாக முறுமுறுத்து 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 அவருடைய ஆவியை விசனப்படுத்தி 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 அவிசுவாச வார்த்தைகளை பேசி 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 மோசைக்கு மனமடி உண்டாக்கி கர்த்தருக்கு மனமடி உண்டாக்கி கலகக்காரத்தை பண்ணிக்கொண்டு இருந்தாங்களோ, கர்த்தர் சொன்ன மோசையை பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து பாளையத்தை வெளியே போட்டுரு, உங்கள் நடுவில் நான் செல்ல மாட்டேன். ஏன் முறுமுறுத்தம்,
காலில் வந்து பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாரு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஆண்டவர், மன்னிப்பு கேட்கணும். எவ்ரி வேர்டு கத்திரமாக கலகம் பண்ணி பேசிட்டு அப்புறம் நம்மளாகவே கொட்டு போட்டுக்க முடியாதுங்க. தேவ சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். மோசே காண்ட சொன்னார், ஏன்பா ரெண்டு கல் தானே எடுத்துக்கோ, நான் சொல்ல சொல்ல எழுதுன்னு எழுதியிருக்கலாம். மறுபடியும் மோசே கற்பலைகளை எடுத்துக்கொண்டு பெட்டியை எடுத்துக்கிட்டு மலை மேலே தனியாக ஏறுறான். மறுபடியும் ஆண்டவர் அந்த 10 கற்பனைகள் எழுதுகிறாரு. திருப்பி இறங்கவும் சொல்லுறாரு, பூமியில் எந்த ஜாதியாக இருந்து செய்யப்படாத காரியங்களை உன் ஜனநமத்தில் நான் செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் ரெக்கன்சிலேஷன் வேணுங்க. ஆண்டவரோட ஒப்புற வாகத்தில் இல்லாமல் வல்லமை திருப்பி வாங்க முடியாது. ஒரு தம்பி என்கிட்ட வந்தானே, ஜோமனவே முடியலண்ணே, ஜோமனே பைபிள் வாசிக்க தூக்கும் தூக்கமாக வருதுண்ணே, எத்தனை கழிச்சு வாசிக்க ஆரம்பிச்சேன்னு கேட்டேன். கொஞ்சம் நாள் ஜோமனண்ணே, எப்பா மன்னிப்பு கேட்டதான்ப்பா, மறுபடியும் மனதுருக்கம் வரும். இவ்வாறு இஷ்டத்துக்கு உள்ளே வந்துடுவியா, உங்கள் கிளாஸுக்கும் போக முடியுமா, உன் கிளாஸுக்கு இஷ்டத்துக்கு உள்ளே போயிடுவியா, விட்டுருவாரா வா உங்கள் மாஸ்டரு, இஷ்டத்துக்கு கம்பெனி விட்டு நின்றுட்டு தெரியும், இஷ்டத்துக்கு உள்ளே போயிடுவியா. தேவ பிரசனத்துக்குள்ளே போகிறதுக்கு உனக்கு அனுமதி வேணும்னா நீ தேவனோட சரியான உறவை வச்சுருக்கணும். நீ மனம் திரும்பு, ஆண்டரே நான் சும்மாவா பைபிள் வாசிக்க நிப்பாட்டினேன், சும்மாவா ஜெபம் பண்ணுற நிப்பாட்டினேன், அது காரணத்தை கண்டுபிடிச்சிருக்குல்ல, உனக்கு தெரியும்ல, மன்னிப்பு கேள் ஆண்டவர்கிட்ட, இனிமேல் செய்ய மாட்டேன்னு ஒரு உறுதி ஏடு. நீ கர்த்தரை விட்டு எங்கே போனாலும் அங்கே தான் வரணும். எனக்கு தெரிஞ்ச மீட்டிங்கில் ஒருத்தர் வருவார், நான் ஞாபகம் இல்லை, ஒரு 50 பேர் இருப்பாங்க, பின்னாலிருந்து அப்படி எந்திப்பார், மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போதே அப்படியே நடந்து வருவார், மெதுவாக நடந்து வருவார். இங்கே பேசுகிற பக்கத்தில் நிற்பார், அப்படியே என்னை பார்ப்பா, அவர் பேசுகிறவங்க நானும் பேசுகிறேன் பேசுவார், பார்த்துக்கிட்டே இருப்பார், அப்படி திரும்பி போயிடுவார். யாருன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாள் நாங்கள் அதுக்காக கொஞ்சம் அவருக்கு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம், ஆனால் விசாரிக்கலை. விசாரித்தா மிகப்பெரிய அதிகாரி, ரொம்ப ஸ்டன்னிங் ஆகிட்டு எங்களுக்கு. ஓ, ஆனால் திடீரென்று அவருடைய மனநிலையில் வந்த பாதிப்பினால் அவர் அது மாதிரி ஆகிட்டார். அப்போ அவர் கூட அவருடைய பிரதர் ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு முறை ஊர்லேருந்து வந்திருந்தார். அவர் அப்போ இந்த கூட்டத்துக்கு வராங்கன்னொடனே அவர் வந்திருந்தார். அப்போ அவர் பையங்க பார்த்து சொன்னார், எப்பா அவங்க அப்பா பெரிய அதிகாரி, அவர் எந்த அதிகாரியாக இருந்தாலும் இங்கே வந்தாகணும், அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்கே வரணும், இங்கே வரணும், கர்த்தரை தேடி வரணும். அப்போ அவருக்கே அப்படின்னா, நம்ம ஆண்டவரை அறிந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனை எப்படி கனப்படுத்தி வச்சுருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஒருவேளை கொஞ்சம் அவிசுவாசத்தில் விழுந்துடலாம், இல்லைன்னு சொல்லலை, உடனே ரெக்கன்சில் ஆகிடணும். அப்படி ஆகலை அப்படின்னா ஆண்டவர் எங்கே இருக்க மாட்டார், கூட வர மாட்டார். யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகிறாரு, லாவா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பதாக ராத்திரி ஆயிடுச்சு, கல்லை வச்சு படுத்துட்டாரு. ராத்திரியில் சொப்பனத்தில் கர்த்தர் அவரோட தரிசனம் ஆறாரு. உடனே என்ன சொன்னார் ஆண்டவர், நான் உன்னோடே கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை மறுபடியும் இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு இருந்து. அதான் ஃபஸ்ட்டு இந்த பாரு நான் அனுப்புகிறேன், நீ பார்த்துக்கோனே, அது இங்கே கிடையாது, அது ஆஃபீஸில் வேணா இருக்கலாம், ஆனால் அனுதினமும் தேவனோடு கூட இருக்கிற தேவன் அம்மோடு கூட இருக்கிற அந்த அனுபவமும் அந்த ஆசீர்வாதமும் இல்லைன்னா எங்கே போக முடியாது, மகிமைக்கு போக முடியாது. கர்த்தர் கூட இருக்கிறத உணர முடியலையாங்க, உள்ள ஒரு வெற்றிடம் இருக்காங்க, அடிக்கடி அடிக்கடி முறுமுறுப்பு வருதாங்க, அடிக்கடி அடிக்கடி சோர்வு வருதாங்க. தேவ சமூகத்துக்கு போங்க, இருதயத்தை ஊற்றுங்க, என்ன வேணால் ஊற்றுங்க. தாவி எவ்வளவோ பேசுவான், ஆண்டவரே சும்மா இராதேயும், ஆண்டவரே மௌனமாக இராதேயும், ஆண்டவரே கேளாமல் இராதேயும், ஆண்டவரே ஏன் தூரத்தில் நிற்கிறீர், ஏன் அதை ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆனால் எங்கே சொல்லக்கூடாது, சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன எல்லாம் சொல்கிறார் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேன்றாரு, அங்கே பிரச்சனை வந்துடும். தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே என்ன சாமி இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், தாராளமாக பேசுங்க,
கேளுங்க, அவங்க இல்லை, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுவேன், நீங்கள் எனக்கு எட்டாத உயரத்தில் கொண்டு போய் விடுகிறீர். அங்கே தாங்க ஆரம்பம் இருக்குது. தொஞ்சி போகும்போது தான் உயரம் இருக்குது. தொஞ்சி போகும்போது முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, கலகம் பண்ணக்கூடாது, மனமடியாகக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணுக்குட்டியை பண்ணி அதுக்கு ஒரு பேரை வச்சு ரெப்பான் என்னும் சப்பிரத்தை சுமந்தீர்களே. செங்கடலை பார்த்தாங்க, எகிப்தில் பார்த்தாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க, பலத்த அடையாளங்களை பார்த்தாங்க, ஆனால் என்ன பண்ணாங்க? சப்பரம் சுமந்தாங்க. கர்த்தர் கூட இருப்பது தான் நீங்கள் முக்கியம். நீங்கள் யாராக இருக்கீங்கன்றத விட கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆடு மேய்க்கும் போது கர்த்தர் கூட இருந்தார். ஆடு மேய்ச்சிட்டு இங்கே வர்றான் பேலஸுக்கு, இப்போ கோலியத்தை மீட் பண்ண போகிறான். அப்போ சவுல் சொல்கிறான், தாவீதே என்னப்பா நீ எப்படி உன்னால் சுத்தம் பண்ண முடியாதுப்பா, அவன் சின்ன வயசுலேருந்தே படைந்துக்கிறவன், நீ வந்து ஆடு மேய்ச்சிட்டு வந்து நிற்கிற. அவன் சொல்கிறான், ஒரு முறை சிங்கம் பிடிச்சிச்சு, நான் ஆட்டை பிடுங்கினேன், கரடி பிடிச்சிது ஆட்டை பிடுங்கினேன், இவனால் ஒருத்தனாக இருப்பான் அப்படின்றான். அப்போ சவுல் சொல்லுவான், கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. சார், ஆண்டவர் கூட இருக்கணும் ஐயா. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? God is with us. ஆண்டு நம்மளோட இருக்கணும், இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் தான் எங்களுக்கு வேணும். ஆசீர்வாதம் ரெண்டாவது, நீங்கள் தான் எனக்கு வேணும். வீட்டில் பிள்ளைங்க என்ன செய்யும், நிறைய விளையாடி சாப்பிட கொடுங்க, விளையாடிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு அப்பா கரக்கங் அடிச்சுட்டு உள்ளே வந்து நாங்கள் பிள்ளை என்ன செய்யும், இதை விட்டுட்டு ஓடும் முன்னால். ஏன்? அப்பா தான் முக்கியம், இதெல்லாம் அடுத்தது. தேவ பிரசன்னமும் ஆண்டவருடைய கூட இருக்கிற ஒரு உணர்வும் நம்ம வாழ்க்கையில் எப்போது இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ரே பண்ணுங்கள், அரைஞ்சு பாருங்கள். கர்த்தர் சாமுவேலுடைய கூட இருந்தார். எப்போ? கால்சட்டை போட்டிருக்கான், கால்சட்டை போட்டிருக்கான். இவ கூட இருந்து ஆண்டவர் செய்ய போகிறாருங்க. இத்தனை ஆண்டுக்கு குப்பைய ஓடி ஓடி விளையாடிட்டுருக்கான், கதவை திறந்து வைக்கிறான், கதவை தொடக்கிறான். கர்த்தர் சாமியல்கிட்ட இருந்தாரா? சாமியல் சின்ன பையனட்ட சாமியல்கிட்ட இருக்கிறதுக்கு ஆண்டருக்கு அப்படி என்ன பெரிய வேலை வந்துட்டு? அந்த சாமுவேல் தான் ஏழைக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தான். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த ஏஜ். சின்ன சாமுவேலேருந்து பெரிய தாத்தா சிமியோன் வரைக்கும் கர்த்தர் கூட இருந்தார். நீ கர்த்தர் கூட இருப்பது தான் நமக்கு அடையாளம், நமக்கு அடையாளம். அவங்க கர்த்தர் கூட இருக்கணும், டைம் ஆகிட்டே போகுது. கிதியனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கூட இருந்தார். அதனால தான் அவன் பேர் சொல்லுது, நான் உன்னோட கூட இருப்பேன். கிதியோனுக்கு ஆண்டர் கொடுத்த பெரிய அஷூரன்ஸ் தெரியுமா? ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியாரி நீ மொத்த பாலித்தையும் அடித்து நொறுக்குவ, நான் உன்னோட கூட இருப்பேன். அது ஒன்று தான் தைரியம். போனால் வெற்றி பெற்றான். டைம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாலாவது காரியம் வேதத்தில் வாசிக்கலாம். முதலாவது காரியம் நான் என்ன சொன்னேன், நோ த பிளான் ஆஃப் காட். எத்தனை பேர் கேட்பீங்கன்னு சொல்கிறீங்க, என் வாழ்க்கையில் விட மாட்டேன் ஆண்டவரை, சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒரு சொப்பனமாக இருக்கலாம், தரிசனமாக இருக்கலாம், ஒருவேளை தீக்க தரிசனமாக இருக்கலாம், இல்லை வசனமாக இருக்கலாம், ஆவியிலே எடுத்துக்கொண்டு போய் காட்டலாம் உங்களை. ஆக காட்டிடுவார், விடாதீங்க. அப்படியே கொஞ்சம் ஆண்டவர் டேட் பண்ணுற மாதிரி தான் காட்டுவார், விட்டுறாதீங்க அவரை, விடாமல் பிடிங்க. கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ வைக்க போகிற ஆண்டவரை இங்கே விட்டுறாதீங்க. அப்படி இதான் நமக்கு வாழ்க்கைங்க. என்ன பண்ணுறதுங்க, தலையெடுத்துங்க. தலையெடுத்துனா அவங்களுக்கு, நமக்கு தலையெடுத்து இல்லை, நமக்கெல்லாம் மகிமையின் எழுத்து தான் இருக்குது. இரண்டாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியது, ஆண்டவர் வழியை வச்சுருக்கிறாரு. நோ, எஸ், எக்ஸாம் போய் கொண்டாலும் டூ டோன்ட் ரெண்டு இருக்குது. வழி என்பதுக்கு பின்னால் ரெண்டு கட்டளை. எளிய சார் போகிறான், டேய் என் பையனை கொண்டு போயிடாத, பொண்ணை மட்டும் இங்கே கூட்டு வா. ரெண்டு இருந்துச்சு, ரெண்டுக்கும் ப்ராமிஸ் வாங்குறான் ஆபிரகாம். என்றைக்குமே வழி அப்போ சொல்கிறான் எலியேசர், என்னை நேர் வழியாய் நடத்தி கொண்டு வந்த என் தேவனாகிய கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். மூன்றாவது காரியம் சொன்னேன், கர்த்தர் கூட இருக்கணும், முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுப்பு வரதான் செய்யும். நான் முறுமுறுக்கே இல்லையா, நிறைய முறுமுறுத்திருக்கேன். ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் சொல்லிட்டேன், ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கக்கூடாது, திருப்பி அவட்ட தான் போக வேண்டியிருக்கு. அதுக்கு பின்னால் அவர் செய்கிற மகத்துவமான காரியங்களை அதிசயமானங்கள் பார்க்கும்போது நமக்கு தலை வெட்கி தலை குனிஞ்சிடுறோம்ல. அப்போ ஆண்டவர் செய்கிறது சரியாக தான் செய்வார். ஆண்டவரே ரொம்ப சேலஞ்சிங் வரும், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும், அப்படி ஜெபிக்கலாம். ஆண்டவரே ரொம்ப கஷ்டமாக இருக்குது,
தாங்கவே முடியல இந்த பாதை. ஏன் இவ்வளோ நெருக்கம்? ஆண்டவரே, நான் விசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உடனே விசுவாசத்தை கொடுத்து பலப்படுத்துவார். ஒரு தூதனை அனுப்பி உங்களை பலப்படுத்துவார். ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாரு. ஓ, இதனால தானா ஐயோ நம்ம தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயம் நீரும் மாறிடும். கடைசியாக நாலாவது காரியம் வேதத்தில் வாசிக்கலாம். ஏசாயா 32:15. அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். எப்போ? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். அபிஷேகம் பெறு வரைக்கும் இந்த காரியம் வேணும். நான் அந்த அபிஷேகம் பெற்றுட்டோம் ஐயா, ஏன் இன்னும் வனாந்திரம் அப்படியே இருக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர் வேதத்தில் வாசித்து பாருங்க, 5:32, கீழ்ப்படுகிறவர்கள் மேல் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தலின பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதல், அது கொடுக்குற அபிஷேகம், அந்த அபிஷேகம் கொண்டு போகிற எதிர்காலம். எங்கே கீழ்ப்படுதல் இல்லையோ அங்கே என்ன வராது? அபிஷேகம் வராது. அபிஷேகம் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா அபிஷேகம் பெற்றுக்கொண்டிருப்பீங்க, அது ஒரு துவக்கம். அனுதினமும் 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 தேவனுக்கு கீழ்ப்படிய 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 இந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கூடிக்கொண்டே வந்து தாவீது எழுவது போல நிரம்பி வழியும் பாத்திரமாக அதை மாறும்போது தான் எங்கே போவீங்க? நீங்கள் எதிர்காலத்துக்குள்ளே போவீங்க. அதுதான் சாமுவேல் சவுல அபிஷேகம் பண்ணும்போது ராஜாவும் அபிஷேகம் பண்ணுறான், தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறாரு. என் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார்னு 23 சங்கத்தில் எழுதினாலும் 144 எழுதும்போது ராஜாவாகிய என் தேவனே, அங்கே ஆண்டருக்கு பேரை மாற்றிட்டான். ஏன்? அவன் ராஜாவாயிட்டான். நான் கர்த்தரை நோக்கி நீ என் ராஜா என் தேவன் என் கண்மலை என்று சொல்லுவேன். அவர் என்னை நமக்கு பிரியமான ஒரு மனுஷனாகவும் எல்லாருக்கும் மேலே ஒரு ராஜாவும் என்னை மாற்றுவார் அப்படின்னு வேதம் சொல்லுது. என் பிதா என் கண்மலை நட்சிப்பின் தேவன் என்று சொல்வேன், அவரனை தன்னை முதல் பேரானவனும் பெரிய ராஜாவும் ஆக்குவார்னு போட்டிருக்கு. 81 சங்கீதம் நினைக்கிறேன். ஆக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படுதல் முக்கியம். கீழ்ப்படுதல் இல்லை அப்படின்னா அபிஷேகம் போயிடும். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிவது மிக முக்கியம். சவுல் ராஜா வாயிட்டான், ஆனால் என்ன செய்யலவன் தொடர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியலை. அப்போ ஆண்டவர் அவன் என்ன பண்ணிட்டாரு? அவுட். அவன் மேலேருந்து அந்த அபிஷேகம் விலகி போயிடுச்சு. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலை என்ன பண்ணிச்சு? ஒரே அலைக்கழிக்க ஆரம்பித்தது. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கீழ்ப்படுதல் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே எங்கே போக முடியாது? மகிமைக்கு போக முடியாது. ஆபிரகாம் கர்த்தர் அழைத்த பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுந்து தான் போகும்படி மின்னதெஞ்சு அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. கடைசியில் மோரியாமலையில் போய் என்னுடைய மகனை பலி செலுத்துக்கும் போது அவன் போய் போ ஈசாக கூட்டு போய் பலி செலுத்துகிறான். அப்போ நீ இப்போ கர்த்தரே சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். ஈசாக்கு வந்து யாக்கோ அனுப்புகிறான், லாபன் வீட்டுக்கு போப்பா, உங்கள் அண்ணனை கொண்டு போட்டுருவான்றான்ப்பா. போகும்போது அவன் கீழ்ப்படிந்து தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனதை ஏசா கண்டான். பல ஜன கூட்டமாகும்படி கர்த்தவனை பெருக பண்ணினார். திரும்பி வரும்போது ரெண்டு பரிவாரத்தை உடையவனாய் மாறினான். ஐயா, கண்டிப்பாக கீழ்ப்படுதல் முக்கியம். கீழ்ப்படியே கீழ்ப்படியே கீழ்ப்படி தான் எங்கே போக முடியும்? மகிமைக்கு போக முடியும். கர்த்தரமை கொண்டு வச்சுருக்க நோக்கத்துக்கு போக முடியும். அப்போ நம்ம கீழ்ப்படுதல் அவசியம். இந்த யோர்தானை கடந்து காணனுக்குள்ளே போங்கன்றாரு. இவங்க போய் சொல்லுவாங்க மோசேட்ட, நமக்காக மனுஷரை தெரிந்து கொள்வோம், இது வரைக்கும் நடத்தி வந்தது யார்? ஆண்டவர். அதை மறந்தாச்சு. மேகஸ்தம்பம் மறந்தாச்சு, அக்னிஸ்தம்பம் மறந்தாச்சு, எல்லாம் மறந்தாச்சு. இப்போ காணனுக்கு போங்கன்னா இல்லை, நம்ம மனுஷர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அனுப்புவோம். அவங்க வேக பார்த்துட்டு நிலம் நல்லதோ கெட்டதோ வளப்பமானதோ இழப்பமானதோ கனிகள் எப்படிப்பட்டதோ தெரியாது, மனுஷருன்னு தெரியாது, அவங்க அனுப்புவோம். போனாங்க, பார்த்தாங்க, துர்ச்சியதை கொண்டு வந்தாங்க. ஆண்டு அடி அடி அடித்தாரு. திருப்பி கிளம்பி என்ன பண்ணாங்க? சிவந்த சமுத்திரத்தை சுற்றினாங்க. ஆண்டவர் சொன்னதை சொன்னபடி கீழ்ப்படி. கீழ்ப்படுதல் இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலக ஆரம்பித்து விடுவார். இந்த நாட்களில் நிறைய பேர் அவசரப்படுறாங்க, தாங்க நல்லா பிரபலமாயிடணும், நிறைய பணம் சம்பாதிச்சிடணும், இப்படி வாங்கிடணும், அங்கே போயிடணும், இப்படி போயிடணும். ஆண்டவர் அனுமதிக்காத குறுக்கு வழியில் நீங்கள் போகலாம்,
நிலச்சிருக்காது. எந்த லோத்து கீழ்ப்படியாமல் சோதோமை நோக்கி கூடனா போட்டனோ உடுத்தின துடியோன்னு வெளியே ஓடி வந்தான். தேசம் ஜனங்களை கக்கி போடுற காலம் இது. யுத்தங்கள் கக்கி போடுது, வெள்ளம் கக்கி போடுது, மழை கக்கி போடுது, ஒல்கானம் கக்கி போடுது, பூமி அதிர்ச்சியில் கக்கி போடுது. உலகமெங்கிலும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் மண்டலம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யார் கர்த்தருடைய மறைவில் நிற்கிறானோ, யார் கர்த்தரை தன்னை தெய்வமாக கொண்டிருக்கானோ, யார் கர்த்தருக்கு கீழ்ப்படுறானோ நித்தியமாக நடக்கலாம். லோத்து போனான் கர்த்தர் சொல்கிறாரு ஆபிரகாம்கிட்ட. கர்த்தர் லோத்து போன பிறகு கர்த்தர் ஆபிரகாம் சொல்கிறார், கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பார், நீ பார்த்த பூமி முழுவதையும் நான் கொடுப்பேன். கீழ்ப்படுத்திங்கன்னா ஆசீர்வாதம் பெருசுங்க, பெருசு. நாலு காரியம் சொல்லியிருக்கேன். முதலாவது, தேவனுடைய தேவ சித்தமும் மகிமையும் திட்டமும் உங்கள் வாழ்க்கையில் நன்றி விட யூத் இருக்கீங்க, இங்கே விடாதீங்க, விடாதீங்க. வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை, ஏன் சிருஷ்டிகரை நினை கர்த்தரை நினைவு போட வேண்டியதானே. நீங்கள் உருவாக்கப்பட்டவருடைய நோக்கமே அங்கே தான் இருக்குது. உருவாக்கினவர் யார்? சிருஷ்டிகர். அவரை கேளுங்க. ரெண்டாவது காரியம், கட்டளை. கட்டளை கவனமாக இருங்க. தானியலுக்கு ஒரு கட்டளை இருந்துச்சு, தொடாத, அந்த பேலஸ் இருக்க சாப்பாடை தொட்டுறாத, விளக்கணும். ஞானிக்கு சாஸ்திரிகளுக்கு அதிபதியாக மாறணும். மூன்றாவது காரியம், கர்த்தர் கூட இருக்கணும். அவ்வப்போது வருகிற சின்ன சின்ன காரியத்தில் விழுகிறீங்க, பாவத்தில் விழுவீங்க, சிலர் கீழ்ப்படியாக மோந்துடும், சிலர் செய்யும் பாரு செய்கிற வேணாம் வேணாம் வேணாங்கும் செய்ய மாட்டோம். ஆண்டவரே மன்னிப்பு கேட்குறேன், பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க, கீழ்ப்படுகிற சாமி கிருபத்தாங்க கேட்கணும். கடைசியாக வேதம் சொல்லுது, அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. கண்ணில் அப்படி ஜெயிப்போமா? அவர்கள் எந்த நேரத்துலையும் தேவ சம்பவத்தவர்களை இழந்தவர்களை போல உணர்ந்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் தான் என்னை கொண்டு போனோம் எதிர்காலத்துக்குள்ளே, நானாகவே உன்னை ஆயத்தம் பண்ணி நானாகவே உன்னை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, என்னுடைய முறுமுறுப்பெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, ரத்தத்தினால் என்னை கழுவி கொஞ்சம் சுத்திகரிங்கப்பா, உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகம் உள்ள ஆவியினை தாங்க முடி செய்யும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நோக்கம் என்னன்னு தெரியாமலே நாள் வந்துட்டுப்பா, ஒரு முச்செடி அனுபவத்தை போல ஒரு முகமுகமான சந்திப்பு எனக்கு தாங்கப்பா, என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் என்னன்னு அறிஞ்சு கொள்ளணும்லப்பா. நிறைய நான் செய்கிறேன், அலைந்து தான் தெரியறனே ஒழிய இன்னும் நிலைவரமான ஒரு எதிர்காலத்தை என் கண்ணு பார்க்க முடியலையே, என் சிந்தை அதை அங்கீகரிக்க முடியலையே, என் ஆவியில் ஒரு உறுதிப்படுதல் வரலையே. ஆண்டவரே நான் இப்போ கடந்து போகிற பாதையில் கூட நான் சரியாக போகிறேன்னு டவுட் இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. சவுலுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர், மோசைக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர், எப்தாவுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர், உங்களை குறித்து நீங்கள் நினைக்கிறது இல்லை தேவன் நினைக்கிறது என்ன, அதான் முக்கியம். அது உங்கள் நினைவை பார்க்கலும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம், அவ்வளவு உயரமாக இருக்குது ஆண்டவர். சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கேளுங்க, ஆண்டவர் உங்களை தன்னை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். கட்டளைக்கு முற்றாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் இல்லை இல்லை, சிம்சோன் நட்பை தேடி போனான், கண்களை இழந்து போயிட்டான். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை விளக்குறாரா, விலகிருங்க அதை விட்டு, திரும்பி போகாதீங்க. விளக்கப்பட்ட இடத்துக்கு போய் தலை குனிவு வருதா? ஒருவேளை தேவ பிரசத்தை விளக்குறீங்களா? சின்ன பாவத்தில் விழுக வேண்டிய சூழ்நிலை வந்துடுதா? நீங்கள் விரும்பாததையும் செய்ய மாட்டேன்னு சொன்னதுலேயும் அங்கே காலை பிடிச்சி இழுக்கிறானா ஒருத்தன், விட்டுடுங்க. அது தேவன் அனுமதிக்கிற இடமே இல்லை, வெளியே வந்துடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் கூட வரணும், அதான் வேணுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் கர்த்தர் கூட வர்றது, ஆனால் உலகம் சொல்லும் கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். உங்களோட ஆண்டர் பேசிக்கிட்டே வர விரும்புகிறாரு. மகா இறக்கமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அநேகருடைய காய்ந்து போன வாழ்க்கை, வளராமல் குறுகிற நிலைமையிலேயே இருக்கிற செடியை போல் இருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தின் மழையை ஊற்றி ஒரு புதுப்பிக்கத்தில் கொடுத்து ஒரு வளர்ச்சியை கொடுக்குறாரு உங்கள் வாழ்க்கையில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ. இதுவரைக்கும் இருந்த நிலைமையில் இல்லை, இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க, எல்லாத்துலேயும் பார்ப்பீங்க.
உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் பார்ப்பீங்க, உங்களுடைய செக்குலர் லைஃப்லையும் பார்ப்பீங்க. தேர் இஸ் அ க்ரோத், தேர் இஸ் அ பிளஸ்ஸிங் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குறாரு. தேங்க்யூ. உங்களுடைய வாழ்க்கை தரங்கள் தேவனால் உயர்த்தப்படுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஒரு அம்மா சொல்கிறீங்க கொஞ்சம் சம்பளமாக இருக்குது, இந்த கொஞ்சம் சம்பளத்தை வச்சு எப்படியோ ஒவ்வொரு மாதம் ஓட்டுறேன். கர்த்தர் சொல்கிறாரு, கலையத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை, உன் பானையில் மாவு செலவழிந்து போவதில்லை. யார்த்தையும் போய் கையேந்த மாட்டீங்க. ஒரு காலம் வரும், பஞ்ச காலத்தை முடித்து ஆண்டவங்க வாழ்க்கையில் ஒரு மகிமையின் செழிப்பை வச்சிருக்கிறாரு. அப்பொழுது உங்கள் இருதயம் ஆனந்தத்தால் நிரம்பி இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். யாக்கோபை போல ரெண்டு பரிவாரத்தை உடையதுங்களைப் போல கர்த்தவங்களை உயர்த்துவார். போதும் போதும் சொல்லுவதை போல கர்த்தவங்களை உயர்த்துவார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நான் ஒரு சகோதரி இருக்கீங்க, உங்களுடைய உங்களுடைய அயலார் தான், அவங்க கர்த்தருடைய பிள்ளை இல்லை தான், ஆனாலும் உங்கள் வீட்டின் காரியங்களே அவங்கள்ட்ட ரொம்ப பகிர்ந்து கொள்கிறீங்க, எல்லை தாண்டி போகிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, பகிர்ந்து கொள்ளாதே, உன்னுடைய காரியங்கள் உன்னோடு இருக்கட்டும், ஆவிக்குரிய தலைமைகளோடு கூட இருக்கட்டும், அது மற்றவங்கள்ட்ட போக வேண்டாம், அதை அந்நிய புத்திரர் அசட்டை பண்ணுவார்கள் உன்னை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வேதத்தில் மற்றவங்க வந்து உங்ககிட்ட அந்த வேதத்தை நிர்வாகத்துக்கு குறை சொல்கிறாங்க. டோன்ட் கிவ் யுவர் இயர்ஸ், அதை கேட்காதீங்க, அது வேண்டாம்னு சொல்லுங்கள், இல்லை ப்ரே பண்ணுவோன்னு சொல்லுங்கள், அவர்களை விட்டு ஓடி போவாங்க. அவர்கள் வஞ்சிக்கிற நாவு உடையவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அதிகாலையில் எழுப்பி கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணீங்க ஒரு சகோதரி, ஆனால் அப்புறம் ஜெபத்தை விட்டுட்டீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, விட்டுறாத மறுபடியும் எழும்பு, கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார், உன் சரீரத்தை பலப்படுத்துகிறாரு. அதிகாலையில் என்னை தேடும் பொழுது நீ தேவனுடைய மகிமையை கண்டடைவாய். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானம் தாங்கன்னு கேட்குற சகோதரிக்கு கர்த்தர் தன்னுடைய ஞானத்தை ஊற்றுகிறார். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். மகா இருக்கும்ல பிதாவே, உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விளைக்கப்பட்ட வசனங்களை ரத்தத்தை தெளித்து உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறப்பா, நிச்சயமாகவே 100 மடங்கு பலன் தரும்படியாய். ஆண்டவரே, சொல்லப்பட்டபடி இந்த கொஞ்ச காலத்தில் ஆண்டவரே லீப்ரோன் சிற வயல்வெளியாக மாறும், வயல்வெளி காடாக மாறும் என்ற வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உலக பிரகாரமான காரியங்களையும் செழித்தோங்கி வளரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இந்த பிள்ளைகளோடு ஏற்பட்டு வீராக. துதிக்கிறோம், வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.